உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி, ஒரு பர்சனல் மெசேஜ் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த வாரத்தில் இந்த வசனங்களை எத்தனை முறை வாசித்திருப்பேன் என்று எனக்கு தெரியலை. ஒருவேளை 100 என்று சொன்னால் கொஞ்சம் மிகைப்படுத்தினதாக இருக்கும். அநேக முறை இந்த வசனத்தை திரும்ப திரும்ப நான் வாசித்து, பிரியமானவர்களே, வாசித்தது மாத்திரமல்ல, ஒரு சில மொழிபெயர்ப்பில் இந்த வசனம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தேன். கிரேக்க மொழியிலே பவுல் இதை எப்படி எழுதியிருப்பார் என்பதையும் சற்று பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. எனக்காக இந்த வசனங்களை வைத்து நான் ஜெபித்தேன். பிரியமானவர்களே, எபேசியர் 4, 5, 6 அதிகாரங்களில் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படி பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நான் எப்படி பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று. பிரியமானவர்களே, புருஷர் என்ன செய்யணும், மனைவி என்ன செய்யணும், பெற்றோர் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எஜமான் என்ன செய்யணும், வேலைக்காரர்கள் என்ன செய்யணும், எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் என்றெல்லாம் 4, 5, 6 அதிகாரங்களில் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படி பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். பிரியமானவர்களே, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு என்று சொல்லும்போது 3 குறிப்புகளை சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்கள். நம்முடைய அழைப்பு ஹெவன்லி காலிங், ஹோலி காலிங், ஹை காலிங். பரலோக அழைப்பு, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அப்படின்னு பரம அழைப்பு, ஹெவன்லி காலிங், பரிசுத்த அழைப்பு, ஹோலி காலிங், உன்னத அழைப்பு, ஹை காலிங். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போது ஏசிய சபையினுடைய ஆராதனைகள் பெயின் ஸ்கூலில் நடக்கும்போது ஒரு காலை ஆராதனையில் நோ யுவர் காலிங், உன் அழைப்பை தெரிந்து கொள் என்று பேசினேன். அப்போ நம்முடைய அழைப்பை இந்த 3 ஹெட்டிங்ஸில் நான் பேசினேன். 3 வேதத்தில் உள்ள வார்த்தை, ஹெவன்லி காலிங், ஹோலி காலிங், ஹை காலிங், பரம அழைப்பு, பரிசுத்த அழைப்பு, உன்னத அழைப்பு. இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அதற்குரிய வாழ்க்கை நெறிமுறை, கோட் ஆஃப் கான்டக்ட், பரிசுத்த அழைப்பு, பரம அழைப்பு, அதற்கு பாத்திரவான்களாக நம்ம எப்படி நடந்து கொள்ளணும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்தவம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மதம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. பிரியமானவர்களே, வேலை எடுத்துட்டு திரிசூலத்தை எடுத்துட்டு அதற்கு பதிலாக ஒரு சிலுவையை வைப்பது கிறிஸ்தவம் அல்ல. கிருஷ்ணனுடைய படத்தை எடுத்துட்டு இயேசு கிறிஸ்துவுடைய படத்தை வைப்பது கிறிஸ்தவம் அல்ல. இதுவரைக்கும் தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன் என்பது கிறிஸ்தவம் அல்ல. இயேசு கிறிஸ்து நீ தீபாவளி கொண்டாடுறத விட்டுட்டு கிறிஸ்மஸ் கொண்டாடு என்று சொன்னார். பிரியமானவர்கள், கிறிஸ்தவம் என்பது இயேசுவை பின்பற்றுவது, இயேசுடைய டீச்சிங்ஸை பின்பற்றுவது. என்னை பின்பற்றுவார்னா அவர் பின்னால் எப்படி அப்படியே நடக்கிறதா, இல்லை, அவருடைய டீச்சிங்ஸை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவது. பிரியமானவர்களே, தேவ பக்தி என்பது
வார்த்தை வசனமாவது, வாழ்க்கையாவது, வார்த்தை வாழ்க்கையாவது. 1 தீமோத்தேயு 3:15 பார்க்கிறோம், தேவ பக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதாங்க தேவபக்தி. தேவ பக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். என்றைக்கு வார்த்தை மாம்சமாகுமோ, என்றைக்கு வார்த்தை வாழ்க்கை ஆகுமோ, அப்போ நம்ம தேவ பக்தி உள்ளவர்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அது வெறும் வார்த்தை, வெற்று வார்த்தை, வெற்று வார்த்தை, பிரிண்டட் வேர்ட், அச்சடிக்கப்பட்ட வார்த்தை, இல்லாட்டா அவங்க டிஜிட்டலில் இருக்கிற ஒரு வார்த்தை. என்றைக்கு நாம் நம்முடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறோமோ அன்றைக்கு அந்த வார்த்தை வாழ்க்கையாக மாறியிருக்கிறது. அப்போ நம்ம தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். வார்த்தை எப்போ நம்ம பொய் சொல்லாமல் இருக்கிறோமோ அப்போ அது வாழ்க்கை, எப்போ நம்ம பொய் சொல்லாமல் இருக்கிறோமோ அப்போ அது வாழ்க்கையாக மாறுகிறது. வார்த்தை வாழ்க்கையாக மாறுவது தேவ பக்தி. வேதம் சொல்லுகிறது, திருமணமான பின்பு அவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். ஒரு வார்த்தை. என்றைக்கு தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு கூட இசைந்திருக்கும்போது அந்த வார்த்தை வாழ்க்கையாக மாறுகிறது. உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்போது ராஜா உன் அழகில் பிரியமாயிருப்பார். ஒரு வார்த்தை. என்றைக்கு அந்த வார்த்தை வாழ்க்கையாக மாறுகிறதோ அப்போ நம்ம தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். உங்கள் சரீரத்தை நீங்கள் கெடுத்தால், தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், தேவன் உங்களை கெடுப்பார், தேவன் உங்களை கெடுப்பார். வீண் அலங்கரிப்பினாலும், பிரியமானவர்களே, குடியினாலும் வெறியினாலும் நம்ம சரீரத்தை கெடுத்தால் நமக்கு அதுக்கு அதிகாரமே இல்லை. தேவனுடைய ஆலயம், நான் வீண் அலங்கரிப்பினாலோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களினாலோ, இல்லைன்னா தீய பழக்க வழக்கங்களினாலோ என் சரீரத்தை கெடுத்தால், தேவ சமூகத்தில் நின்று சொல்கிறேன், கண்டிப்பாக தேவன் உங்களை கெடுப்பார், கண்டிப்பாக தேவன் கெடுப்பார். இல்லைன்னா அந்த பைபிள் பொய்யாயிடும், பைபிள் பொய்யாயிடும். தேவனுடைய ஆலயத்தை நீ கெடுத்தால் தேவன் உன்னை கெடுப்பார். அது வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகுது, நம்முடைய வாழ்க்கையாகுது. நம்ம சரீரத்தை நம்ம கெடுக்கலை, நம்ம சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்தமும் பரிபூர்ண சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்ம சரீரத்தை காத்துக்கிறோம். என் இஷ்டப்படி சரீரத்தை நான் வைக்க முடியாது, என் சரீரத்தை நான் இஷ்டப்படி வைக்க முடியாது. பிரியமானவர்களே, என் காதில் நான் இஷ்டப்படி தூரம் போட முடியாது, நான் காதில் ஒரு இஷ்டப்படி ஒரு கடுக்கனை போட்டு இங்கே பேச முடியாது. எது என் சரீரம் தேவனுடைய ஆலயம், நான் எப்படி கடுக்கம் போட முடியும்? இது என் காதா? தேவனுடைய வீடு, தேவன் தங்க வாசஸ்தலம். இதை நான் கெடுத்தா தேவன் சத்தியமாக சொல்கிறேன், பயத்தோடு சொல்கிறேன், தேவன் என்னை கெடுப்பார். அப்போ வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையாக மாறணும். வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையாக மாறாமல் நம்ம கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்கிறதெல்லாம் வெறும் வேஷம், வெறும் வேஷம். பிரியமானவர்களே, ஒரு வேதனை என்னென்னா, ஒன்று நம்ம வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துகிறோம், அதை விட வேதனை வேஷம் போட்டு நம்மையே ஏமாற்றிக்கிறோம். கோயிலுக்கு வர்றதுனால, பைபிளை தூக்கிட்டு வர்றதுனால, வெள்ளை உடுத்துறதுனால, இல்லைன்னா கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுனால, வீட்டில் ஸ்டார் போடுறதுனால, பிரியமானவர்களே, 40 நாள் லெந்து நாட்களில் கறி மீன் சாப்பிடாமல் இருக்கிறதுனாலலாம் கிறிஸ்தவன் நினச்சி ஏமாந்துடாதீங்க. ஒன்று ஊரை ஏமாத்துறோம், இல்லைன்னா நம்மளே ஏமாற்றிக்கிறோம். எப்போ வார்த்தை வாழ்க்கையாக மாறுகிறதோ அதான் கிறிஸ்தவம், அதான் பக்தி, அதான் தேவ பக்தியின் ரகசியம். பிரியமானவர்களே, 1 வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம், வாசியுங்கள்.
எபேசியர் 4:1 ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவின் ஒருமை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். உங்களுக்கு பிரியமானவர்களே, நான் சொன்னது போல அந்த அதிகாரம் முழுவதிலையும் இன்னும் 5-6 அதிகாரங்கள்லையும் அவர் அங்கே சொல்ற புத்தி என்னவெனில் அப்படின்னு பார்க்கணும். அங்கே நிறைய குறிப்புகளை சொல்றார். பிரியமானவர்களே, பல முறை இன்றைக்கு உங்களுக்கு விளங்கி கொள்ளத்தக்கதில் எளிய முறையில் நான் வந்து அதை மொழியாக்கம் செய்து தருவது உண்டு. இப்போ உதாரணமாக பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே என்றல்ல, எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் விண் உலக பிதாவே, பரமண்டலத்தில் இருக்கிற பிதா இல்லை, இஸ் ஹெவன்லி ஃபாதர், பரலோக பிதா, விண்ணுலக பிதா. அவர் இங்கே என் கூட இருக்கார், பரமண்டலத்தில் இருக்கல, எனக்குள்ளே இருக்கார், என் கூட இருக்கிறார், அவர் பரலோக பிதா அப்படின்னு மொழியாக்கம் செய்தது போல இந்த வேத பகுதியில் கொஞ்சம் நான் மொழியாக்கம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளலாம், அதனுடைய ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, மார்ஜினில் இல்லைன்னா உங்களுடைய குறிப்பேட்டில் இந்த திருத்தங்களை இல்லாவிட்டால் வியாக்கியானங்களை எழுதி கொள்ளுங்கள். அங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான். இது வந்து நம்ம வாசிக்கும்போது என்னமோ அவர் ஊழியம் செய்ததுனால, இயேசுவை பற்றி சொன்னதுனால, இயேசுவின் நிமித்தம் அவர் இன்றைக்கி பிரிசனராக இருக்காரு, ஜெயிலில் இருக்கிறாரு அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனால் இங்கிலீஷில் த பிரிசனர் ஆஃப் த லார்ட் என்று இருக்குது, த பிரிசனர் ஆஃப் த லார்ட் என்று இருக்குது. பிரிசனர் ஆஃப் த லார்ட் என்றால் அதற்கு ஒரு மொழிபெயர்ப்பு ஆண்டவருடைய சிறை, ஆண்டவருடைய கைதி என்று சொல்லலாம். அப்போ மூல பாஷையில் என்ன இருக்குது, மூல மொழியில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, ஆண்டவருடைய கைதி, ஆண்டவருடைய கைதி. அந்த ஆண்டவர் என்பது நம்ம யாவேன்னு சொல்கிறோம்ல, அந்த ஆண்டவர் அல்ல, அங்கே யாவே என்று சொல்லலை, குரியோஸ், தலைவர், தலைவா, சுப்ரீம், சுப்ரமோ, அந்த சுப்ரமோடைய பிரசனர், அந்த ஆண்டவருடைய பிரசனராக இருக்கிறேன், அவருடைய கைதியாக இருக்கிறேன். நான் ஊழியம் செஞ்சனால என்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க, ஊழியத்து நிமித்தம் கைதியாக இருக்கிறேன் என்றெல்லாம் அவர் எழுதலை. ஆண்டவருடைய கைதியாகிய நான், ஆண்டவரால் பிடிக்கப்பட்டவனாகிய நான், ஆண்டவரால் சிறைப்பட்டவனாகிய நான், ஆண்டவருக்கு அடிமையான நான், ஆண்டவருடைய சிறையாகிய நான், வாசிக்கிறவங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னில் அப்படின்னு. அங்கே அவர் எதுவும் புத்திமதி என்றெல்லாம் சொல்லலை, மொழிபெயர்த்தல் அங்கே புத்தின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டாங்க. ஆனால் பவுல் எழுதுனது இன்னும் ரொம்ப ஆழமாக ஆச்சரியமாக இருக்குது, என் கண் கலங்கிச்சு. அங்கே பவுல் எழுதுனது, ஆண்டவருடைய சிறையாகிய நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இறைஞ்சி கேட்டுக்கிறேன். சில ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஐ பெக் யூ, ஒரு பிச்சைக்காரன் கேட்கறது போல், என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படி எழுதுறாருங்க சபைக்கு. உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், ஆண்டவருடைய சிறையாகிய நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய், ஏற்புடையவர்களாய், அந்த அழைப்புக்கு ஏற்றவர்களாக, தகுதி உள்ளவர்களாக, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து வாழ்ந்து, அங்கே நடந்து என்பதை விட நீங்கள் நடக்கும்படியாக, அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நீங்கள் வாழும்படியாக, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அப்படி அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக, ஏற்புடையவர்களாக, தகுதி உடையவர்களாக நீங்கள் வாழணுமானா ஒன்று செய்யுங்க. 3 கடைசியில் சொல்கிறாரு, ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள், ஒற்றுமையை பாதுகாத்து கொள்வதற்கு முனைப்போடு இருங்கள். அங்கே ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொன்னது மூல பாஷையில் வேகம் காட்டுறது.
ஒரு பாம்பு, இயேசு சொல்ற சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக, அதுக்கு தமிழ்ல அரவம் என்று சொல்லுவாங்க. அரவம் வந்து த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சவுண்ட், சப்தத்தினுடைய மிக துல்லியமான ஒரு அலகு. சப்தத்தினுடைய மிக துல்லியமான ஒரு அலகு, இன்னைக்கு தான் டெசிபல்லாம் சொல்றாங்க. நம்முடைய தமிழ்ல அன்றைக்கே அதுக்கு அரவம் என்று வைத்து, அரவம் என்றால் மிக துல்லியமான ஒரு சத்தம். அந்த அரவம் கேட்டாலே உடனே அது ஜரூர் ஆயிடும், உடனே ஜாக்கிரதை ஆயிடும். அதனால தான் பாம்புக்கு அரவம் என்ற ஒரு பெயர் உண்டு. அரவம் கேட்டாலே அரவம் வந்து ரெடி ஆயிடும். அதைத்தான் இயேசு சொன்னார், பாம்பை போல வினாவா இருங்க. பிரியமானவர்களே, சில ஜந்துக்களை போல உணர்வற்றவர்களாக அல்ல, ஒரு சின்ன சப்தம் கேட்டவுடனே சீரிடணும். அப்படி ஒற்றுமையை காத்துக்கொள்வதற்காக, பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு அருளப்பட்ட ஒற்றுமையை காத்துக்கொள்வதற்காக, தமிழ்ல ஆவியின் ஒருமைப்பாடு என்று வாசிக்கிறோம். ஆவியின் ஒருமைப்பாடு என்று சொன்னால் ஆவியானவரால் உங்களுக்கு அருளப்பட்ட ஒருமைப்பாடு. உங்க குடும்பத்தில் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், நீங்க ஒற்றுமையா இருப்பது ஆவியானவரால் அருளப்பட்ட ஒன்று. உங்களுக்கு ஒரே ஆண்டவர், ஒரே வேதம், அநேர் ஒரே கோயிலுக்கு போறோம், ஒரே இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம், ஒரே இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்றோம், ஒரே ஊர்ல இருக்கோம், ஒரே காற்றை சுவாசிக்கிறோம், ஒரே வீட்டில் தங்கி இருக்கிறோம். ஆவியானவர் அருளின ஒற்றுமை, இந்த ஆவியானவர் அருளின் ஒற்றுமையை காத்துக்கொள்வதற்கு பேர் முனைப்பாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள் அல்ல, முனைப்போடு இருங்கள், முனைப்போடு இருங்கள், ஷார்ப்பா இருங்க, ஸ்பீட் ஆக்ஷன்ஸ் எடுங்க. பிரியமானவர்களே, அங்க ஜாக்கிரதை என்ற வார்த்தை மூல பாஷையில ஸ்பீடை குறிக்கிற ஒரு வார்த்தை, வேகம். அந்த வேகத்துல தான் விவேகத்தை சொல்லுகிறோம். வேகத்திலே சிறப்பானது விவேகம். விவேகமா இருக்க வேண்டும் என்றால் வேகமாக சரியாக செயல்பட வேண்டும். வேகமாக சரியாக செயல்படுவதற்கு பேர் தான் விவேகமாக இருப்பது. அப்ப இங்க சொல்றாரு, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்க ஒற்றுமையை காத்துக்கொள்ளுங்க. அங்கே ஒற்றுமையை காத்துக்கொள்ளுங்கள் என்பது கூட மூல பாஷையில காத்துக்கொள்ளுங்கள் என்றல்ல, கீப் த யூனிட்டி என்றல்ல, பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், ஒரு கண்ணில் தூசி விழாமல், ஒரு கண்ணில் ஒரு தூசி விழுந்து விடக் கூடாது என்று சொல்லி கண்ணை இவ்வளவு பத்திரமாக பாதுகாப்போமோ, அதே போல உங்களுடைய ஒற்றுமையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒற்றுமையில் ஒரு வீரல் விழுந்து விடக்கூடாது. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகளுடைய ஒற்றுமையில் ஒரு வீரல் விழுந்து விடக்கூடாது. அது மிக கடினமான காரியம். பிரியமானவர்களை அவர் எழுதுகிறார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஆண்டவருடைய சிறையாகிய நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஆவியான ஒரு அருளிய ஒற்றுமையை காத்துக்கொள்வதற்கு பேர் முனைப்பா இருங்க, ரொம்ப முனைப்பா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றேன். எப்படி ஆகிய உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று, என்னுடைய ஒரு அருமையான நண்பர், பள்ளி பருவத்தில் ஒன்றாய் படித்தவர்கள், உலகத்தில் ஒரு நல்ல பெரிய பதவிக்கு போயிருந்தார். இன்றைக்கு ஓய்வு பெற்று நல்ல ஊழியம் செய்கிறார், குறிப்பாக வாலிப பிள்ளைகள் மத்தியில் சிறப்பாக ஊழியம் செய்கிறார். நல்ல ட்ராக்ஸ் போட்டிருக்கிறாரு, நல்ல நூல்களை எழுதியிருக்கிறார். அவருடைய ட்ராக்ஸை கூட நம்ம டிடிசியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க என்று சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக வாலிப பிள்ளைகள் மத்தியில் நல்ல ஊழியம் செய்கிறார், ஒரு அறிவு ஜீவி. யூடியூப் மூலமாக செய்தியை கேட்டுட்டு, மெசேஜெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல பைபிளில் இருந்து நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் ஒரு நெகட்டிவ் உங்கள் செய்தியில் ரொம்ப ரெப்படேஷன்ஸ் இருக்கு, நீங்கள் சொன்னதே சொல்கிறீங்களே அப்படின்னார். நான் சொன்னேன், எனக்கு தெரியும், ஆனால் நான் ரொம்ப படித்தவங்களுக்கோ, பெரிய அறிவு ஜீவிகளுக்கோ, இல்லை ஒரு பெரிய இன்டலெக்சுவல் கருத்தரங்கிலேயோ, ஒரு அப்பாலஜெட்டிக்ஸ் மீட்டிங்லேயோ நான் பேசலை,
என் சபைக்கு நிறைய ஏழைகள் வர்றாங்க. ஒரு சிலர் கல்வி அறிவு இல்லாதவங்க. நான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னாதான் புரியும் சொல்லி நான் நினைக்கிறேன். எப்படி ஆகிலும் எல்லாருக்கும் நான் சொல்றது புரிஞ்சுக்கணுமே அப்படின்னு தான் ரிப்பீட் பண்றேன். எஸ் இஸ் யூ ஆர் ரைட் அப்படின்னு நான் சில காரியங்களை திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் பிரியமானவர்களை சொல்லோட்டம் இல்லாததினாலே அல்ல. எப்படி ஆகலன்னா ஒரு ஆசிரியனாக இருந்தவன் நல்லாசிரியர் விருது பெற்றவன் எனக்கு தெரியும். சில வேளை திரும்ப திரும்ப சொன்னா தான் புரியும். அதனால ஒருவேளை சிலர் வேகமாய் புரிந்து கொள்ளக்கூடிய கிரகித்துக் கொள்ளக்கூடிய கிருபை உள்ளவர்கள் சோர்ந்து போகாது. எல்லாருக்காகவும் நான் பேசுறேன் பிரியமானவர்களே. நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை, சபையில் ஒற்றுமையை, தேவன் பரிசுத்த ஆவியான ஒரு அருளிய ஒற்றுமையை காத்துக்கொள்ளுங்க. ஒற்றுமையை காத்துக்கொள்ளுங்க. ஒற்றுமையை காத்துக்கொள்வது மிக எளிதான செயல் அல்ல, மிக எளிதான செயல் அல்ல. இந்த தேவன் அருளிய பரிசுத்த ஆவியான ஒரு அருளிய ஒற்றுமையை எப்படி காத்து, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உடன் பிறந்தோர் சபையார் ஊரில் உள்ளவங்க தெருவில் உள்ளவங்க எப்படிங்க ஒற்றுமையை காத்துக்கொள்வது? ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ கிழக்க போனால் நான் மேய்க்க போகிறேன். அது மிக எளிய ஒரு சொல்யூஷன், நல்ல சொல்யூஷனாக தெரியுது. ஆனால் அது ஒற்றுமையை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சொல்யூஷன் அல்ல. இப்போ நம்ம ஒற்றுமையை காத்துக்கொள்வதற்கு முனைப்போடு இருக்க வேண்டுமானால், வேகம் காட்ட வேண்டும் என்றால், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு அரவத்துக்கு நாம் விழித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் வாழும்படி மிகுந்த மனத்தாழ்மையும் மிகுந்த மனத்தாழ்மை உடையவர்களாக இருங்கள். அங்கே மிகுந்த என்பதற்கு பக்கத்தில் எழுதி கொள்ளுங்க, சகல விதமான, ஆல் லோலினஸ், ஆல் லோலினஸ். தமிழ் வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை, மனத்தாழ்மை. தாழ்மைங்கிறது நம்ம பேச்சுலேயோ நம்ம ஆக்ஷன்ஸ்லையோ இருக்கிற தாழ்மை இல்லை, முதல்ல அது மனசில் அந்த தாழ்மை இருக்கணும், அந்த ஆட்டிடியூட் இருக்கணும், மனதில் தாழ்மை இருக்கணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அருளுகிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்க. உங்களை குறித்து, உங்கள் படிப்பை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து சும்மா ஒரு வரட்டு கௌரவமாக உங்களுக்கு இருக்குமானா, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நின்று சொல்கிறேன், காட் இஸ் அகெயின்ஸ்ட் யூ. தேவன் உனக்கு எதிர்த்து நிற்கிறார், தேவன் உனக்கு எதிர்த்து நிற்க. தேவன் உனக்கு எதிர்த்து நின்றால் யார் உன் பக்கத்தில் இருக்க முடியும்? யாரும் உனக்கு சகாயம் பண்ண முடியாது. சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவா என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யார் யாரெல்லாம் உள்ளத்தில் பெருமை, தற்பெருமை, தன்னை பற்றி, தான் படிப்பை பற்றி, தான் சூழ்நிலையை பற்றி ஒரு பெருமை, ஒரு மேட்டிமையான எண்ணம் இருக்கோ, அன்பாக சொல்கிறேன், காட் இஸ் அகெயின்ஸ்ட் யூ, காட் இஸ் அகெயின்ஸ்ட் யூ. தேவன் உனக்கு எதிர்த்து நிற்கிறார். யார் யாரெல்லாம் தாழ்மையான சிந்தை உடையவர்களாக இருக்கிறீர்களோ உங்களுக்கு தேவன் கிருபை அருளுகிறார். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவார், தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்களுக்கு தாழ்ந்த சிந்தனை இருக்கிறனால வாழ்க்கையில் தாழ்ந்து போவோம் என்றல்ல, வாழ்க்கையில் தாழ்ந்து போவோம் என்றல்ல, கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். உங்களை உயர்த்துறது கர்த்தருக்கு சந்தோஷம். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டவர். தத்துவ ஞானி சொல்கிறாரு, தாழ்மை தாழ்மைன்னு சொல்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான சுபாவம், எளிதில் நம்ம கிடைக்காது, நம்ம நேச்சர் அப்படி இல்லை. தாழ்மைங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான சுபாவம். அந்த தாழ்மை எனக்கு கிடைச்ச உடனே, அந்த கஷ்டமான சுபாவத்தை பெற்ற உடனே அதே எனக்கு பெருமையாக மாறிடுதுங்கிறார். எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா? தாழ்மைங்கிறது ஒரு கஷ்டமான சுபாவம், கஷ்டமான அந்த சுபாவம் எனக்கு கிடைச்ச உடனே அந்த சுபாவமே எனக்கு என்னதான் மாறிடுது, பெருமையாக மாறிடுது. அதான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஹம்பிள் ப்ரைட் அப்படிம்பாங்க, ஹம்பிள் ப்ரைட் அப்படிம்பாங்க. ஒருத்தருக்கு வந்து பட்டு சாரி கட்டணும், நல்லா வித விதமாக பட்டு புடவை கட்டணும், அப்போ அது ஒரு பெரிய பெருமை, ஒரு மேட்டிமையான எண்ணம் இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்டு சார், இதெல்லாம் குப்பை, நான் வெள்ளை தான் கட்ட போகிறேன், இதெல்லாம் வேண்டாம், பட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வெள்ளை கட்ட ஆரம்பித்தாங்க. ஒரு காலகட்டத்தில் வெள்ளை கட்டுறதே பெருமையாக மாறி.
வந்து எப்படி எப்படியோ விதவிதமாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன், இனிமேல் வேஸ்ட்டு ஜிப்பாக தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி வேஸ்ட்டு ஜிப்பாக போட்டிருப்பாங்க. அந்த விதவிதமான உடை அலங்கரிப்பெல்லாம் வேண்டாம், நான் வேஸ்ட்டு ஜிப்பாக போடுறேன்னு போட்டிருப்பாங்க. வேஸ்ட்டு ஜிப்பாக போட்டவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வேஸ்ட்டு ஜிப்பாக போடுறதே அவங்களுக்கு பெருமையாக மாறிவிடும். இந்த புறத்தின் செயல்களால் நமக்கு தாழ்மையெல்லாம் வராதுங்க. தாழ்மைங்கிறது மனதிலே உள்ள ஒரு எண்ணம். அதனால தான் தமிழ் அழகாக மனத்தாழ்மைன்னு இருக்கு. கிரேக்க மொழியிலையும் பவுல் எழுதுனது உன்னுடைய மைண்டில் இருக்கிற ஒரு ஹியூமிலிட்டி. உன்னுடைய மைண்டில் ஒரு ஹியூமிலிட்டி இருக்கும். சிலருக்கு ஒன்றுமே இருக்காது, சொல்லிக்கிறதுக்கு படிப்பு இருக்காது, குடும்பத்தில் ஒன்றும் இருக்காது, ஆனாலும் ஒரு பயங்கரமான வரட்டு பெருமை அவங்க மனசுலேயே இருக்கும். நான் யார் தெரியுமா, நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், நான் யாருக்காலையும் விழமாட்டேன், நான் யார் தெரியுமா அப்படின்னு அவங்களுடைய மனதிலேயே ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிச்சு. அப்படி யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனாலும் தங்களை குறித்த ஒரு மேட்டிமையான ஒரு பெருமையான எண்ணம் இருக்கும். பாஸ்டர் சுந்தரையாருக்காக சொல்லுவார், ஒரு நெத்திலி மீன் பெரிய சமுத்திரத்தில் ஒரு குட்டி நெத்தலி இப்படி 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 ஓடிக்கிட்டு இருந்துச்சான். அதை பார்த்து அம்மா நெத்தலி கேட்டுச்சான், ஏன் இப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னுச்சான். உடனே குட்டி நெத்தலி சொல்லிச்சான், இந்த சமுத்திரத்தை நான் கலக்க போகிறேன் அப்படின்னுச்சான். இந்த சமுத்திரத்தை நான் கலக்க போகிறேன் அப்படின்னுச்சான். பிரியமானவர்களே, இப்படி தான் சில குட்டி நெத்தலி நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைப்பாங்க. நமக்கு மனத்தாழ்மை வேணும்னா நிறைய குறிப்புகள், மூன்று குறிப்பு ஆவியான உள்ளத்தில் பாரப்படுத்தின மூன்று குறிப்புகளை நான் சொல்கிறேன். எப்படி இந்த மனத்தாழ்மை, அந்த மைண்ட் செட்டில் எப்படி இந்த தாழ்மை வர முடியும், மூன்று யதார்த்தங்கள், மூன்று ரியாலிட்டிஸை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் காட் அண்ட் இன் தேட் லைட் வி மஸ்ட் சீ அஸ். நாம் தேவனை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையிலே நம்மை காண வேண்டும். தேவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த அடிப்படையிலே நாம் நம்மை காண வேண்டும். தேவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் எவ்வளவு பெரியவர், இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கியவர், அண்ட சராசரத்தை உண்டாக்கியவர், அவர் எவ்வளவு பெரியவர், நித்திய நித்தியமாக இருக்கிறவர், அழியாமை உள்ளவர், சாவாமை உள்ளவர், சர்வ சிருஷ்டிக்கும் அதிபதி, அவர் எவ்வளவு பெரியவர். நான் வேலை பார்க்கும்போது எங்கள் லைப்ரரியில் ஒரு புக், நான் வாசிருவேன், என்னுடைய கண்ணீர் துளிகள் அந்த பேப்பரில் விழுந்து அந்த பேப்பரை நினைத்த சோக்காச்சு. அதில் கிரியேஷனை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தேன். பிரியமல்ல, ஒரு சூரியன் எவ்வளவு பெருசு, அந்த சூரியனோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பூமி எவ்வளவு சிறுசு, மற்ற நட்சத்திரங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த சூரியன் எவ்வளவு சின்ன நட்சத்திரம், எத்தனை கோடான கோடி நட்சத்திரம் இந்த விண்வெளியில் இருக்கு, அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு சின்ன நட்சத்திரம் தான் இந்த சூரியன். அந்த சூரியனை சுற்றி இருக்கிற கோளங்கள்ல ஒரு சாதாரண கோளம் தான் இந்த பூமி. இந்த பூமியில இருக்கிற இருந்த கோடிக்கணக்கான மக்கள்ல நான் ஒருத்தன் சின்ன. இந்த விண்வெளியை போல, இந்த யூனிவர்ஸை போல, இந்த மண்டலத்தை போல நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள் கிரகங்கள் ஒரு ஆகாய விரிவு அப்படியே ஒரு ப்ளூவாக தெரியுது, அதை ஒரு பால் மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த விண்வெளி, இந்த யூனிவர்ஸ் ஒரு பால், இதில் இவ்வளோ நட்சத்திரங்கள், இவ்வளோ கிரகங்கள், அதில் ஒரு சின்ன நட்சத்திரம் சூரியன், அதில் ஒரு சின்ன கிரகம் பூமி, அந்த சின்ன கிரகத்தில் ஒரு சின்ன ஆள் நீங்களும் நான். இந்த யூனிவர்ஸ் போல இந்த காஸ்மாஸ்ல நிறைய யூனிவர்ஸ் இருக்கான், நிறைய யூனிவர்ஸ் இருக்கான், இந்த மண்டலத்தை தாண்டி இன்னும் மண்டலங்கள் இருக்கான். விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இதெல்லாம் உண்டாக்கினவர் யார், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினாரா அப்படியே அந்த பேப்பர்ல சொட்டு சொட்டாக என்னுடைய கண்ணீர் விழுந்தது. Then sings my soul, how great thou art, how great thou art. அந்த தேவனுக்கு முன்பாக நம்ம யாருங்க?
நம்ம சொல்லிக்கிட்டு என்ன இருக்கு? நல்ல வேத ஞானம் இருக்கு, நல்ல பிரசங்கம் ஆயத்தம் பண்றேன், நல்ல கதைகள் உதாரணங்கள்லாம் சேர்க்கிறேன், நல்ல ஆயத்தம் பண்ணிட்டு பேச வரேன். ஒரு பல்வலி இருந்தால் பேச முடியுமா? என் ஞானம் எனக்கு உதவி செய்யுமா? நான் ஆயத்தம் பண்ண பிரசங்கம் உதவி செய்யுமா? மனுஷன் ஆடுற ஆட்டம் என்ன, பாடுற பாட்டு என்ன? பிரியமான பெரிய தலைவரா இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரோக் வருது, வெஜிடபிளா மாறிடுறாங்க, கோமாக்குள்ள போறாங்க, வெஜிடபிளா மாறிடுறாங்க. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தத்துவ ரீதியான ஒரு அருமையான ஒரு கவிதை உண்டு. இன்றைக்கு சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் நர்சரி ரைம்ஸ் என்று சொல்றதெல்லாம் ஒரு காலத்தில் எழுதப்பட்ட தத்துவ கவிதைகள். ஹம்டி டம்டி சேட் ஆன் அ வால், ஹம்டி டம்டி ஹேட் அ கிரேட் ஃபால். ஒரு முட்டை ஒரு பெரிய மதிலில் உட்கார்ந்துச்சு, முட்டை கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. ராஜாக்களும் போர் வீரர்களும் திரளான மக்கள் வந்தாலும் உடஞ்ச முட்டை என்னங்க பண்ண முடியும்? உடஞ்ச முட்டை என்ன பண்ணும்? நோபடி கேன் புட் இட் டுகெதர் பேக், யார் என்ன பண்ண முடியும்? பிரியமானவர்களே, ஓலப்பாயில் சுற்றி அடக்கம் பண்ணாலும் சரி, சந்தனப்பேழையில் சுற்றி அடக்கம் பண்ணாலும் சரி, உங்கள் மாம்சத்தை புழு தின்றுவோம். வெறும் விறகுகட்டை வச்சு எரித்தாலும் சரி, சந்தன கட்டைகளை அடுக்கி எரித்தாலும் சரி, சாம்பலாக போயிடுவோம். இதான் வாழ்க்கை. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. இயேசு சொன்னார், என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வித் கிரைஸ்ட் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ், விதவுட் கிரைஸ்ட் ஐ கேன் டூ நத்திங். பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லைங்க. மன்னனுக்கு எப்படி நடக்குதோ அப்படி தான் ஏழைக்கும் நடக்குது. ஏழை குடும்பம், கிராமத்து குடும்பம், விவசாயி, வீட்டில் வியாதியாக இருக்கிறான், படுத்த படுக்கையாக இருக்கிறான், மனைவி பிள்ளைகள் அண்ணன் தம்பி சொக்காரன் பங்காளி எல்லாம் சுற்றி இருக்கிறான், யாரோ தண்ணி ஊற்றுறாங்க, யாரோ தூக்கி வைக்கிறாங்க, யாரோ வடிகிற உமிழ் நீரை தொடைக்கிறாங்க, பத்து பேர் சுற்றி நிற்கிறாங்க. சாகிறதுக்கு முன்னால் அந்த தாத்தா ஏதோ வாயை திறந்து உளர்றாரு. எல்லாருக்கிட்ட வந்து ஆசையா, அப்பா என்ன சொல்கிறார், தாத்தா என்ன சொல்கிறார், தம்பி என்ன சொல்கிறான் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. சாகும்போது கடைசியாக அப்படி சொல்லிட்டு போனா, அப்படிலாம் எல்லாரும் சொல்கிறாங்க. உனக்கு பணம் இருந்தால் என்ன பிரயோஜனம், ஐசியூவில் தனியாக தானே சாக போகிறேன். அந்த பீப் நின்ன உடனே நர்ஸ் டாக்டர்கிட்ட போய் சொல்ல போயிடுச்சின்னு சொல்லி வேறெல்லாம் கழட்டி போட்டு வெளியே வந்து யாராவது இருந்தால் சொல்லுவாங்க போயிட்டாங்களாம்னு. யாருங்க உங்கள் பக்கத்தில் நிற்கிறா? பணம் நிற்குதா? பிரியமானவர்களே, யாரும் கூட நிற்க மாட்டாங்க. இவ்வளோதான் முடிவு வரப்போகுது. எல்லாருக்கும் அந்த முடிவு உண்டு. என் தேவன் பெரியவர், அவருக்கு முன்பாக என் படிப்போ என் தகுதியோ என் திறமையோ என் தாளந்தோ ஒன்றும் இல்லை. அவர் ஆசீர்வச்சா உண்டு, இல்லைன்னா கிடையாது. எந்த எண்ணம் நமக்குள்ளே உருவாவதற்கு பேர் தான் தாழ்மையான மனநிலை. பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்குவேன், பாஸ்டருக்கு என்ன தெரியும், ஆண்டவருக்கு என்ன தெரியும், அப்படி சொன்னவங்களெல்லாம் எனக்கும் தெரியும். ஒன்றும் பார்க்க முடியாது. உலகத்தில் பார்க்குறோம்ல, அன்னை தெரேசாவும் சாகிறாங்க, அதே நாளில் டயனாவும் சாகிறாங்க, எல்லாருக்கும் சாவு உண்டு.
எல்லாருக்கும் சாவு உண்டு. டயனாவுடைய சாவு மர்மம்னு சொன்னாங்க. புருஷனை விட்டு பிரிந்து வாழ்ந்த டயனாவுடைய வயிற்றிலே அவள் கற்பமாக இருந்தாள் என்று சொன்னாங்க. டயனா சாகும்போது இன்னொரு காதலனோடு கூட இருந்தான்னு சொன்னாங்க. திரேசாவுடைய அடக்க ஆராதனைக்கும் தலைவர்கள் வந்தாங்க. அன்னை திரேசாவை பெட்டியில் வைக்கிறாங்க. இறை நம்பிக்கை கூட இல்லாத ரஷ்யாவை சேர்ந்த புட்டின், அவருக்கு அன்னை திரேசாவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு நல்ல ஆத்மாவினுடைய மூச்சு அடங்கிட்டேன்னு சொல்லி அவ்வளோ பெரிய தலைவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடியுது. எல்லாருக்கும் மரணம் உண்டு. சிலர் டயனாவாக மரிப்பார்கள், சிலர் திரேசாவாக மரிப்பார்கள். திரேசாவாக இருக்கிறால சாவு வராது என்று அல்ல, சாவு வரும். பிரியமானவர்களே, கடவுள் யாருன்னு அறிஞ்சிக்கோங்க. அந்த லைட்ல உங்களை அறிஞ்சிக்கோங்க. பெரிய பெரிய காரியத்தை செய்யுங்க, ஆனால் கடவுள் அருள் இருந்தால் மாத்திரம்தான் செய்ய முடியும். ரெண்டாவதாக, என்னை நான் யார் என்று அறிந்திருக்கிறது எனக்கு விரோதமாக இருக்கும். நான் சிலுவையில் அறையப்படணும். என்னுடைய ஈகோ, ஈகோ என்றால் நான் யார் என்று நான் அறிந்திருப்பது, அது சிலுவையில் அறையப்படணும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் 99 காரணம் நான் யார் என்று நான் அறிந்திருப்பது, நான் யார் என்று நான் அறிந்திருப்பது. நான் புருஷன் சொல்கிறேன் கேட்கல, என்ன புருஷன் கொஞ்சமாவது மதிக்கிறியா? நான் மனைவி, என்ன மனைவி மாதிரியே ட்ரீட் பண்ணுறீங்க? அப்பா கோம பிள்ளைட்டு சொல்ல, நான் அப்பா சொல்கிறேண்டா. சில இடத்துல வேதனை சொன்னா தான் அப்பான்னு தெரியுது. நான் அப்பா சொல்றேன் கேளுடா அப்படின்னு மிரட்ட வேண்டியிருக்கு. ஏன் அப்பாங்கிறனால? பிரியமானவர்களே, நான் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். பவுல் சொல்றார், நான் பரிசேயன், பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எபிரேய கலாச்சாரத்தை சேர்ந்தவன், கமாலியலுடைய பாதப்படியிலே படித்தவன். நான் யார் என்று நான் என்னை அறிந்திருக்கேன், அது எனக்கு விரோதமாக இருக்கு, அது எனக்கு நஷ்டமாக இருக்கு, அதை நான் சிலுவையில் அறையிறேன். பிரியமானவர்கள், இதுக்கு எல்லா பிரச்சனையும் யோசிப்போம். நீங்கள் படுகிற வேதனை கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் யார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறதுனால தானே போராடுறீங்க. நான் அந்த வீட்டு மாமியார், என் புருஷன் தான் எல்லாம் சம்பாதிச்சான், நான் தான் ஆளுகை வச்சுருப்பேன், என் கையில் தான் சாவி இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா தன்னை அறிந்திருக்கிறதுனால தானே அத்தனை போராட்டம். நான் இந்த வீட்டுக்கு வந்த மருமகன், அந்த கிழவிக்கு என்ன அவ்வளவு இது? நான் தானே நீங்கள் வாழ போகிறவா, என் புருஷன் தானே, அவன் தானே உழைக்கிறான், என்கிட்ட தான் சாவி இருக்கணும். அவ தன்னை யார் என்று அறிந்திருக்கிறா, அதனால தான் அவ்வளோ கஷ்டம். உண்மை, அவ தான் மருமகா, அவ தான் வாழ வந்தவள், ஆள வந்தவள், உண்மைதான். அந்த மாமியார், அவங்க தான் கஷ்டப்பட்டாங்க, உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனால் என்றைக்கு நம்ம யார் என்று நாம் அறிந்திருக்கிறோமோ அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த நான் யார் என்பதை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்போமேயானால், அது இன்ஆக்டிவ் ஆகுமேயானால், அதனுடைய கைகளும் கால்களும் ஆணியினால் அறையப்படுமேயானால், பிரியமானவர்களே, நம்ம யார் மதித்தாலும் சரி மதிக்கட்டாலும் சரி நம்ம சந்தோஷமாக இருப்போம். தேவன் என்னை யாருன்னு நினச்சிருக்கிறாரோ அதான் நாங்கள். என் 1000 பேர் நல்லவன் 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 சொன்னாலும் நான் நல்லவன் கிடையாது. என் 1000 பேர் கெட்டவன் 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 சொன்னாலும் நான் கெட்டவன் கிடையாது. தேவன் என்னை யார் என்று சொல்லுகிறாரோ அதான் நான், அதான் நான். தேவன் என்னை காண்கிற வண்ணமாக நான் காண வேண்டும். அப்படி அந்த சுயம் சிலுவையில் அறையப்படுமானா, என்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்னவேனேயானால், அது ஹைப்பர் ஈகோன்னு சொல்லுவோம், அது ஒரு மென்டல் வீக்னஸ். என்னை நினைப்பதற்கு குறைவாகவே நான் என்னை பற்றி எண்ணிக்கொண்ட ஒன்றுக்கும் உதவாக்கிறேன் ஒன்றுக்கும் உதவாக்கிறேன்னு எண்ணுவது மனத்தாழ்மை அல்ல. பிரியமானவர்களே, அது ஒரு காம்ப்ளசிட்டி, அது ஒரு மனக்கோளார்.
அப்படி அல்ல, கிறிஸ்து என்னை காண்கிற வண்ணமாக நான் காண வேண்டும். இந்த ஒரு மன உணர்வு இருக்குமே ஆனால் நமக்குள்ள தாழ்மை, நான் ரொம்ப பெரியவேன், நான் தான் எல்லாம் செய்ய முடியும், இல்லைங்க என்ன ஆண்டு வச்சிருக்கிறார். மூன்றாவது ஒரு மிக முக்கியமான ஒரு மனநிலை, குறிப்பை சொல்லி வேகமாக கடந்து போக விரும்புகிறேன். எனக்கு பேர் வரணும், என்ன எல்லாரும் முன்னுக்கு வைக்கணும், என்ன கன்சிடர் பண்ணணும். அந்த பிள்ளை அழுதுகிட்டே சொல்கிறான், கல்யாணமாகி போன பிள்ளை அழுதுகிட்டே சொல்கிறான். அந்த வீட்டில் எல்லாரும் கூடி கூடி பேசுகிறாங்க, என்ன ஒரு பொருட்டாக நினைக்கிறது இல்லை, என்ன கன்சிடர் பண்ணுறதே இல்லை, ஏன்ட ஒரு வார்த்தை கேட்கறது இல்லை, என்ன ஒரு ஜென்மமாகவே ஒரு ஜடமாகவே நினைக்கிறது இல்லைன்னு அழுறான். ஏன் உன்னை நினைக்கணும்னு நினைக்கிற, நான் தானே அந்த வீட்டு மருமக, ஏன் அப்படி நினைக்கிற. வேதத்தில் சொல்லியிருக்குது, இயேசு பற்றி சொல்லியிருக்குது, வி கன்சிடர் ஹிம் நாட், அவர் எண்ணமற்று போனார், அவர் ஒரு ஆளாவே நினைக்கல, தேவாதி தேவன், ராஜ ராஜாதி ராஜா. பிலாத்து அவர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணா, ஏறது அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எல்லாம் செய்தான், இல்லை நான் அண்ணா காய்பா அவரையா கன்சிடர் பண்ணாங்க, அவருக்கு விரோதமாக கூட்டம் கூடினாங்க. They consider him not. அவரை கன்சிடர் பண்ணவே இல்லை. நான் தான் மூத்த மருமகன், இந்த வீட்டுக்கு நான் மருமகன், என்ன மதிக்கிறதே இல்லை, என்ற ஒரு வார்த்தை கேட்கலையே, நான் போக மாட்டேன் அந்த கல்யாணத்துக்கு, ஏன் உன்னை கேட்கணும்னு நினைக்கிற. நீ வணங்குற இயேசுவே யாரும் கன்சிடர் பண்ணலையே, நான் பெத்த அம்மா என்ன கன்சிடர் பண்ணவே இல்லை, இந்த வீட்டில் என்னை யாருமே மதிக்கலை, ஏன் ஒரு வார்த்தை கேட்கல, இதானுங்க நமக்கு பிரச்சனை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வத்தை யாரும் கன்சிடர் பண்ணலை. அந்த இயேசுவை வி கன்சிடர் ஹிம் நாட் என்று இருக்குது. அவரை ஒரு பொருட்டாகவே யாரும் நினைக்கலைங்க, அவர் தாங்கி அவர் சென்ற பாதையில் தான் நம்ம போகிறோம். நமக்கு ஒரு பேர் வேணும், பெரிய புகழ் வேணும் என்றெல்லாம் நீங்கள் ரொம்ப போராடாதீங்க. அதுக்காக நமக்கு பேரே வேண்டாமா? ஒரு அருமையான ரெண்டு வேத பகுதி, ஆதியாகமம் 11 பாபியல் கோபுரத்தை கட்டுறாங்க, 4 பாபியல் கோபுரத்தை கட்டும்போது அவங்க சொல்கிறாங்க, நம்முடைய பெயர் விளங்க பண்ணும்படியாக, நம்முடைய பெயர் விளங்க பண்ணும்படியாக ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோம் அப்படிங்கிறாங்க. கர்த்தை அவங்க ஆசைய சுக்கு நூறாக்கினார், தாறுமாறின் ஆவியை வரப்பண்ணார், துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லி அவன் செதறி போயிட்டான், செதறி போயிட்டான். பேர் உண்டாக பண்ணோன்னு சொன்னாங்க, செதறி போயிட்டாங்க. அடுத்த அதிகாரம் 12 ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி ஊரை விட்டு அப்பா அம்மாவை விட்டு இனத்தை விட்டு ஆண்டவர் சொல்கிற ஜாதி ஜனம் அறியாத இடத்துக்கு, இனம் தெரியாத இடத்துக்கு ஒரு ஆபிரகாம் போகிறான். அவன் பேர் யாருக்குமே தெரியாது, அந்த ஊரில் உள்ள ராஜாவுக்கு அவன் பேர் தெரியாது, அங்கே இருக்கிற விவசாயிக்கு அவன் பேர் தெரியாது, ஒரு நாடோடியாக போகிறான். இங்கே நாடோடி யாரோ கொட்டகை போட்டிருக்காங்க, அவங்க பேர் நமக்கு தெரியுமா? தலைவருடைய பேர் தெரியும், பிரதம மந்திரியின் பேர் தெரியும், முதல் மந்திரியின் பேர் தெரியும், சினிமா நடிகனுடைய பேர் தெரியும், ஒரு நாடோடியாக கொட்டகை போட்டிருக்கனுடைய பேர் தெரியுமா? அவன் ஊரில் ஒரு வேளை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்கும், உற்றார் உறவினருக்கு பேர் தெரிந்திருக்கும், எல்லாரையும் விட்டு அவனுக்கு யாருமே தெரியாத ஒரு இடத்துக்கு ஆண்டவர் சொன்னார்னு போகிறான். அவன் பேரை பற்றி கவலைப்படலை, அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். பிரியமானுடைய வரலாற்றில் 4000 தாண்டி விட்டன ஆபிரகாமின் பெயரை தேவன் பெருமைப்படுத்தினான். இன்றைக்கு 3 கிறிஸ்தவர்கள், யூதர்கள், முகமதியர்கள், ஆபிரகாம் தான் எங்கள் தகப்பன், ஆபிரகாம் தான் எங்கள் தகப்பன் என்று உரிமை கொண்டாடி சண்டை போடுற அளவுக்கு இன்றைக்கு தேவனுடைய பெயரை பெருமைப்படுத்தினார். அதனால் பேர் பெருமைப்படக்கூடாது என்றல்ல, உன் பேர் பெருமைப்படணும், என் பேரை சொல்லணும், என் பேரை சொல்லி எல்லாம் செய்யணும், என் பேரை சொல்லணுங்க அப்படின்னு நினைக்கிற பாரு, கர்த்தர் உன் வாழ்க்கையை செதற பண்ணிடுவார், செதற பண்ணிடுவார். என்றைக்கு நீ உன்னை தாழ்த்து அறிந்திருக்கிறாயோ கண்டிப்பாக கர்த்தர் பெயரை பெருமைப்படுத்துவார், கண்டிப்பாக கர்த்தர் பெயரை பெருமைப்படுத்துவார். ஒரு நாள் ஒரு சபையில் ஒரு ஊழியர் சொன்னார்,
இந்த சபையினுடைய பெயர் இந்தியாவுடைய எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இருக்கணும். எல்லா ஸ்டேட்ஸ்லயும் சபை ஆரம்பிக்க போறேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த சபையினுடைய பெயர் இருக்கணும்னார். அதுக்கு தூபம் போடுற மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னார். இந்த சபையின் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துறாரு. என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. அதை மொழிபெயர்க்க வேண்டிய கட்டாயத்திலேயும் முழுமையாக நான் மொழிபெயர்க்க முடியலை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்தியா முழுவதும் வீதிகள் தோறும், தெருக்கள் தோறும், பட்டணங்களிலேயும், பட்டி தொட்டிகளிலேயும், கிராமங்களிலேயும், குக்கிராமங்களிலேயும் இயேசுவின் பெயர் வர வேண்டும் அப்படின்னு அவர் பேசியிருந்தா சந்தோஷமா இருக்கும். இந்த சபையினுடைய பெயர் வரணும்னார். பிரியமானவர்களே, கொஞ்ச காலத்துக்குள்ளாக அந்த சபை செதறி போயிடுச்சு. நிறைய பேர் பெயரை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. என் பேர் வழங்கணும், ஒரு சின்ன சபைக்குள்ள என் பேர் வழங்கணும், குடும்பத்தில் நான் தான் ரொம்ப கிரேட்டாக இருக்கணும், எல்லாம் என்னை கேட்டு தான் செய்யணும். என்னைக்கு நீ நினைக்கிறியோ அதோட நாசமானே. என்றைக்கு நீ உன்னை தாழ்த்துகிறாய கண்டிப்பாக கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தருடைய சித்த கண்டிப்பாக கர்த்தர் பெயரை பெருமைப்படுத்துவார். பேரே பெருமையாக கூடாது என்றல்ல, பெயர் பெருமையாக வேண்டும் என்று நீ விரும்புகிறது தவிர கர்த்தர் உன் பெயரை பெருமைப்படுத்துவார். 4000 ஆண்டுகள் தாண்டியும் அந்த பெயர் நினைக்கப்பட்டு வருகிறது, பேசப்பட்டு வருகிறது. அவர்தான் எங்களுடைய தகப்பன் என்று உரிமை கொண்டாடப்பட்டு வருகிறது என்று சொன்னால், தன்னுடைய பெயரைய புகழைய விரும்பாதபடிக்கு ஊரை விட்டு நாட்டை விட்டு இனஜன பந்துக்களை விட்டு தேவ சித்தம் ஆகட்டும் என்று ஒருவன் பிரிந்தானே, அதனால இன்றைக்கு உன்னுடைய பெயர் நினைக்கப்பட்டு வருகிறது. ஒரு தாழ்மை, மனத்தாழ்மை வேணும். மனத்தாழ்மை வேண்டும் என்றால் 3 காரியங்கள் நான் நேற்று ஏதோ எங்கேயோ படிச்சுட்டு சொல்லலை. 1, தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து அவருக்கு முன்பாக அந்த வெளிச்சத்தில் நான் எவ்வளவு ஒன்றும் இல்லாமல், அவரால் அன்றியனால் ஒன்றும் முடியாது. அவர் பட்டனா அமுக்கினார்னா நான் ஆஃப், அங்கே ரிமோட்டில் ஆஃப் பண்ணார்னா நான் ஆஃப் ஆகிடும், அவ்வளோதான் என்று புரிந்து கொள்ளணும். 2, நான் யார் என்று நான் அறிந்திருப்பது எனக்கு லாபமாக இருக்கணும், நஷ்டமாக இருக்கக்கூடாது. 3, என்ன எல்லாரும் கன்சிடர் பண்ணும், என் பெயர் பெருமையாக இருக்கணும், என்ன உயர்த்தி வைக்கணும், என்ன தலையில் தூக்கி வைக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம நாசமாக போயிடுவோம். அவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பிரியமலை, இந்த எண்ணங்கள் வரும்போது நம்மை அறியாமலே நமக்கு ஒரு மன தாழ்மை வந்துவிடும். அநேக குறிப்புகள் இருக்கனால எப்பவும் போல வேகமாக நான் போக விரும்புகிறேன். நீங்கள் வீட்டில் போய் தியானித்து பாருங்க. அப்போ நம்ம எல்லாரும் ஆவியானவர் அருளிய ஒற்றுமையாக இருக்க, ஒற்றுமையை பாதுகாத்து கொள்ள முனைப்பாக இருக்க வேணும் என்றால் இந்த மனத்தாழ்மை எல்லா புருஷனுக்கு வேணும், மனைவிக்கு வேணும், பிள்ளைகளுக்கு வேணும், பெற்றோருக்கு வேணும், மாமியாருக்கு வேணும், மருமகளுக்கு வேணும், சபையில் ஊழியக்காரருக்கு வேணும், விசுவாசிகளுக்கு வேணும், டீம் லீடர்ஸுக்கு வேணும். இந்த மனப்பான்மை இருந்தால் நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும், ஒற்றுமையை காத்துக்கொள்ள முடியும். 2, மனத்தாழ்மையும் சாந்தமும். சாந்தம் என்று இருக்கிறது. அங்கே சாந்தம் என்பது ஜென்டில்னஸ். ஜென்டில்னஸ் என்பதை விட இன்னும் மூல பாஷையில் ஒரு மிருதுத்தன்மை, மிருகத்தன்மை அல்ல, ஒரு மிருதுத்தன்மை, ஒரு மென்மையான அணுகுமுறை நமக்கு வேணுங்க. ரொம்ப ஜென்டிலாக, இனியவர்களாக, தவறுகளை கண்டிக்கக்கூடாது என்றல்ல, தவறுகளை கண்டிப்பதிலேயும் ஒரு மென்மை வேண்டும், ஒரு அணுகுமுறை வேண்டும். குறிப்பாக நம்முடைய குடும்பங்களில் ஆவியானவர் அருளிய ஒற்றுமையை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொருவருக்கும் இந்த ஜென்டில்னஸ் வேண்டும், ஜென்டில்னஸ் வேண்டும். பிரியமானவர்களே, சாப்பாடு பரிமாறுகிறோம், பரிமாறுகளுக்கு ஒரு ஜென்டில்னஸ் வேணும். வரிசையில் நிற்கிறோம், நிற்கிறவர்களுக்கு ஒரு ஜென்டில்னஸ் வேணும். ஜென்டிலாக பேச தெரியணும். அது ஒரு வேஷமாக அல்ல, அது ஒரு வேடமாக அல்ல, அது ஒரு சுபாவமாக இருக்க வேண்டும். நம்ம வெளி வேஷத்தில் மாய்மாலமாக ரொம்ப ஜென்டிலாக நடந்துக்குவோம். பெரியமானவர்கள்,
ஆனால் நம்முடைய நெருங்கிய உறவுகள், நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்புகள் வரும்போது அந்த ஜென்டில்னஸை நம்மளால் காட்ட முடியல. முன்பு சொன்ன சில எடுத்துக்காட்டு கதைகள் தான், ஆனால் அந்த கருத்தை விளக்குவதற்காக திரும்ப சொல்கிறேன். ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கினார், அப்படியே பல பலன்னு இருக்கு, ஆசையாக அதை தொடச்சி தொடச்சி வச்சுக்கிறார். ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிருக்கும், அந்த காரை தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு ஸ்பேனர் எடுத்து, ஒரு சின்ன பையன், 2 வயசு பையன், அந்த காரில் ஏதோ, ஒரு 3 வயசு பையன் அந்த காரில் ஏதோ கிறுக்கிறான். கிறுக்கிறத பார்த்தோன்னு ஒரு கோபம் வந்துச்சு. அந்த ஸ்பேனரை கையிலேருந்து பிடுங்கி அந்த ஸ்பேனராலேயே அவனுடைய மொழியில் அடி 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 நடிச்சு ஆமாம் ஓ ஓவன்னு கதறிட்டு ஓடுறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மொழி அப்படியே வீங்கிடுச்சு. டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அந்த சின்ன எலும்புகள்லாம் நொறுங்கிடுச்சு, அதை நீ ரிப்பேர் பண்ணுறது கூட கஷ்டம், அப்படியே நொறுங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவரால் அந்த வேதனையை தாங்க முடியல, பையனுக்கு கட்டு போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தார். பையனை படுக்க வச்சுட்டு அவன் என்ன கிறுக்குனா என்று காரை பார்க்க போகிறாரு. காரில் அந்த பையன் அந்த ஸ்பேனரை வச்சு எழுதியிருந்தான், ஐ லவ் யூ டேட், ஐ லவ் யூ டேட். அந்த பையன் எழுதினது சரியா? சரியில்லை. ஆனால் அதை ஹேண்டில் பண்ண விதம் சரியா? அதை ஹேண்டில் பண்ண விதம் சரியா? பிரியமானவர்களே, ஏன் நம்ம மிருதுத்தன்மையை இழந்து மிருகத்தன்மைக்கு போயிடுறோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் நமக்கு அருளின ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு மிருதுத்தன்மை தேவை, ஒரு மென்மையான அணுகுமுறை தேவை. அதான் கிறிஸ்டியன் நேச்சர். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் வாழும்படி உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறார். நம்ம வேஷதாரிகளாக வாழ வேண்டாங்க. ஊருக்காக நம்ம வேஷம் போட்டது போது எப்படி ஆனாலும் மோட்சம் நரகம் உண்டு என்று நம்புகிறோம். நம்ம வேஷம் நம்மளை மோட்சத்தில் கொண்டு சேர்க்காதுங்க. ஒரு அம்மா நல்ல ஒரு ஆஃபீஸில் நல்ல பதவியில் இருக்கிறாங்க. அவங்க பர்த்டே, கணவனுக்கும் ஒரே சின்ன பையன், பிள்ளைக்கும் ஒரு சர்ப்ரைஸ் டின்னர் கொடுக்கணும், அசத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வர்றாங்க. வரும்போது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் ரொம்ப நல்ல அந்த விருந்து வைக்கிறக்கு வேண்டிய பொருளெல்லாம் வாங்கிட்டு பில் கவுண்டருக்கு வேகமாக வர்றாங்க. வேகமாக வரும்போது எதிர்த்த வந்த இன்னொரு அம்மா, அவங்களும் நல்லா படித்தவங்க, கனமான ஸ்திரீ, அவங்க எதிர வந்து மோதனதில் ஏதோ கையில் உள்ள பொருள் விழுந்துருச்சு. விழுந்தோடனே அந்த அம்மா ஐயோ சாரி சாரின்னாங்க. சாரி சாரின்னு இதை பொறுக்கிக்கிட்டே இவங்க ஓ நாட் அட் ஆல், ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு பில் கவுண்டருக்கு ரஷ் பண்ணாங்க. வீட்டில் வந்து அவசர அவசரமாக சமைக்கிறாங்க. பிரியமல்ல அதெல்லாம் எடுத்து வந்து ஹஸ்பண்ட் வர்றதுக்குள்ள டேபிளில் வைக்கணும், அவசர அவசரமாக வர்றாங்க. ஷி வாண்ட்ஸ் டு கிவ் அ சர்ப்ரைஸ் டு ஹர் ஹஸ்பண்ட், ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ் டின்னர் கொடுக்கணும் அப்படின்னு ரெடி பண்ணுறாங்க. அப்படி கிச்சன்லேருந்து வெளியே வரும்போது அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த பையன், அம்மா வெளியே வரும்போது அப்படின்னு அம்மா பதறி கையில் இருந்த ஒரு டிஷ்ஷை கீழே போட்டாங்க. உடனே கோபம் வந்து அவனை கண்ணா பின்னான்னு திட்டாங்க. அவன் சாரி சார் என்ன சாரி போடா அப்படின்னு பயங்கரமாக கடிந்து கொண்டாங்க. அவன் போய் ரூமில் அவன் பெட்ரூம்குள்ளே போயிட்டான், போய் அழுதுகிட்டு இருக்கிறான். அவங்க டேபிள் பக்கம் போயிட்டு கிச்சனில் வர திரும்பி பார்க்குறாங்க, அவங்க தோட்டத்தில் இருந்த ஒரு குச்சி ரோஸ், அந்த ரோஜா பூ அந்த குச்சியோடு கூட அவன் பிச்சுட்டு வந்திருக்கிறான். அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ், பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ரோஜாவை பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நினைவுக்கு வந்தது. இதே மாதிரி ஒரு குண்டு லேடி நம்மளை தட்டுனா பொருள் கீழே விழுந்துச்சு, ரொம்ப ஸ்டைலாக இட் நாட் அட் ஆல் நான் சிரிச்சுக்கிட்டேன். ஆனால் என் பையன் என் பர்த்டேக்கு ஒரு ரோஸ் கொடுக்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு பேனு சொன்னான், ஒரு விளையாட்டுக்கு சொன்னான், இப்படி அவனை திட்டேனே என்று சொல்லி அவன் ரூமுக்கு போனான். அந்த பையன் அழுதுகிட்டு இருக்கான், தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறான். அந்த பையனை அப்படியே கட்டி பிடிச்சி சாரி ராஜா சாரி என்னை மன்னிச்சுது என்னை மன்னிச்சுது என்று சொல்லி கதறி அந்த அம்மாவும் அழ ஆரம்பித்தாங்க. பிரியமல்ல தாழ்மையாக சொல்கிறேன், நம்ம ஊர்லெலாம் மன்னிப்பு கேட்போம், ரொம்ப ஸ்டைலுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்போம். அந்த கணவனை பார்த்து சாரி சொல்ல முடியாது, மனைவியை பார்த்து சாரி சொல்ல முடியாது, பெற்றோர்களை பிள்ளைகளை பார்த்து கட்டி பிடிச்சி டேடி தப்பு பண்ணிட்டேன் சாரி சைல்டு சொல்ல முடியாது. அவ்வளவு அரகன்ஸ், அவ்வளவு பெருமை, அவ்வளவு முரட்டுத்தனம். நான் சாரி ஏன் கேட்கணும்? என் பிள்ளைகிட்ட நான் சாரி கேட்கணும்? நீ பரலோகத்துக்கு போகவே முடியாது, உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் வேஷமாக இருக்குது. யாரையும் நான் குறிப்பாக சொல்லலை, கிறிஸ்தவம் என்பது வாழ்க்கைங்க. பவுல் சொல்ற கெஞ்சி கேட்குறேன், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்படி கொஞ்சம் ஜென்டிலாக இருங்க.
கொஞ்சம் மிருக தன்மையோட இருங்க, மிருக தன்மையோட இருக்காதீங்க. கிருபையை கேளுங்க, கிருபையை கேளுங்க. அரகன்றா அடமன்றா நான் சொன்னதை சொன்னதான் நான் செய்யறது செய்யறதா என்று இருக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க, கொஞ்சம் எலாஸ்டிக்காக இருங்க. பிரிட்டில் ஆயிடாதீங்க, வளைச்சா உடஞ்சிருவேன், இதுக்கு மேலே வளைச்சா உடஞ்சிருவேன் அப்படின்னு இருக்காதீங்க. கிருபையை பற்றி கொள்ளுங்க. பிரியமானவர்களே, ஒரு பாட்டி அமெரிக்காவிலேருந்து பேரனுக்கு ஒரு அருமையான ஸ்டஃப்டு ஓனாய், ஒரு உல்ஃப் பொம்மை வாங்கிட்டு தான், ரொம்ப அருமையான பொம்மை, நல்ல லைஃப் சைஸில் உள்ள ஒரு ஓனாய். இவனுக்கு ரொம்ப பிடிச்சா ஒரு பேர் வச்சா உல்ஃபி, உல்ஃபின்னு பேர் வச்சா. எப்போ பார்த்தாலும் அந்த உல்ஃபியோடு தான் விளையாண்டுக்கிட்டு இருப்போம். படுக்கும்போது கூட பக்கத்தில் உல்ஃபியை படுக்க வச்சுக்கோ. அந்த உல்ஃபி படுத்திருந்தால் அவனுக்கு இன்னும் பெரிய சேஃப்டி, தான் பக்கத்தில் ஒரு பெரிய ஓனாய் இருக்குது அப்படின்னு நினைப்பேன். கொஞ்சம் நாட்கள் வர வர, புது டாய்ஸ்லாம் வர வர, அந்த உல்ஃபியோடு அவன் விளையாடுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. உல்ஃபியோடு ரொம்ப ரஃப்பாக இருக்க ஆரம்பித்தான். உல்ஃபியை தூக்கி எறிவான், கோவம் வந்துச்சுன்னா அந்த உல்ஃபியை போட்டு அடிப்பான், அந்த உல்ஃபி வச்ச பெட்டில் டமால் டமால்னு அடிப்பான், தூக்கி எரிஞ்சிருவான். வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா போய் உல்ஃபியை கிக் பண்ணுவான். பிரியமானவர்களே, அப்படி ஏன்டா ரஃபாக பண்ணுறேன்னா கேட்க மாட்டான். ஒரு நாள் ஒரு கோபத்தில் அந்த உல்ஃபியை தூக்கி எரிஞ்சான். அங்கே ஓடிக்கிட்டு இருந்த ஃபேனில் அந்த உல்ஃபி அடிபட்டு கீழே விழுந்து அந்த சைடு கிழிஞ்சிடுச்சு. கிழிஞ்சு உள்ளே இருந்த உள்ளெல்லாம் வெளியே வந்துடுச்சு. பார்த்தோன்னா அழுதுட்டான். அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா மை உல்ஃபி டைட்மா, என் உல்ஃபி செத்து போயிடுச்சுமா, என் உல்ஃபி செத்து போயிடுச்சுமா அழ ஆரம்பித்தான். வந்து பார்த்தா அங்கே சைடில் கிழிஞ்சி பஞ்சல் அந்த உள்ளெல்லாம் வெளியே வந்துருந்தது. அழாதடா அழாதடான்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த உள்ளெல்லாம் உள்ளே திணிச்சு அதை தச்சு கொடுத்தாங்க. பார்க்குறான் அது இன்னும் வயிறு புடச்சிக்கிட்டு. அம்மா தைச்சாங்க, அவ்வளோ அழகாக வரல. இல்லைம்மா என் உல்ஃபி முந்திய மாதிரி இல்லைம்மா, என் உல்ஃபி முந்திய மாதிரி இல்லைம்மான்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டான். பையன் எப்படியாவது பிரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் அதை தைக்கிற ஒருத்தன்ட்ட கொண்டு கொடுத்து அதை நீட்டாக உள்ளே வச்சு அழகாக கொஞ்சம் கூட அந்த பழைய தோற்றம் மாறாதபடிக்கு அந்த உல்ஃபியை தச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. பார்த்து பார்த்தா இதே மாதிரி அந்த உல்ஃபி இருக்குன்னாங்க. அந்த உல்ஃபியை பிரட்டி பிரட்டி பார்த்தான், பார்த்துட்டு கண்களில் கண்ணீர் வடி ஆரம்பித்தது. அம்மா அந்த ஸ்கார் போகலையேம்மா, தச்ச கோடு இருக்குது, அந்த ஸ்கார் போகலையம்மா என்று சொன்னா நீ மிருக மாதிரி நடக்கலாம், கொடுமை பண்ணலாம், ஒருவேளை ஏதோ தாஜா பண்ணி சமாதானப்படுத்த பார்க்கலாம், வடு போகாது பிரதே. தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாபினால் சுட்ட வடு. உல்ஃபியை தச்சிடலாம், உல்ஃபியை தச்சிடலாம், அந்த லைன் போகாது. ஜாக்கிரதையா இருங்க. எப்படி ஆகிலும் ஆவியானவர் அருளிய ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஜென்டலா இருக்க பழகணும். அப்ப ஒரு மனத்தாழ்மை வேண்டும், மனத்தாழ்மை வேண்டும். ரெண்டாவது, வாழ்க்கையில் ஒரு மென்மை வேண்டும், ஒரு மிருதுவான அணுகுமுறை வேண்டும். பச்சை பிள்ளை அடிக்கிறது வேறுமா? பாஸ்டர் சுந்தரையா சொல்லுவார், எங்கேயாவது பெட்ட நாய் ஆண் நாயும் சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த சாபம் இந்த சபிக்கப்பட்ட மனித குலத்துக்கு மாத்திரம்தான் உண்டு. வீட்டில் சிலர்லாம் மீன் வளர்ப்பீங்க, ஃபைட்டர் ஃபிஷ்னு ஒரு மீன் உண்டு. எத்தனை பேர் அந்த மீன் பார்த்துருக்கீங்க? ஃபைட்டர் ஃபிஷ், அந்த மீன் ரெண்டு ஃபைட்டர் ஃபிஷ் போட்டால் சண்டை போட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு மீன் செத்து போயிடும். ஆனால் ஒரு ஃபைட்டர் ஃபிஷ், பிரியமானவர்களே, ஒரு ஆண் ஃபைட்டர் ஃபிஷோட ஒரு பெண் ஃபைட்டர் ஃபிஷை போடுங்க, அதுக்கு என்ன தான் தெரியுமோ தெரியாது. ஆனால் ஒரு ஆண் ஃபைட்டர் ஃபிஷ்ஷும் பெண் ஃபைட்டர் ஃபிஷ்ஷும் சண்டை போடவே போடாது. அந்த சாபம் உள்ள ஒரே ஒரு வர்க்கம் இந்த மனித வர்க்கம். யாராவது மீனில் ஆண் ஃபைட்டர் ஃபிஷ்ஷும் பெண் ஃபைட்டர் ஃபிஷ்ஷும் சண்டை போட்டு பார்த்து ரெண்டும் ஜோடியாக போடுவாங்க, ரெண்டும் சுற்றிக்கிட்டே இருக்கும், ரெண்டும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மீனை விட கேடு கட்டவர்களாக நாம் இருக்கிறோம், நாயை விட கேடு கட்டவர்களாக இருக்கிறோம். ஆண் நாய் பட்ட நாய் சண்டை போடாதுங்க, ஆண் நாய் பட்ட நாய் போய் கடிக்காது.
பிரியமானவர்களே, இதில் தான் குடிகாரனுக்கு வீரம் இருக்குதா? கேவலம் மீனை விட கேவலம், நாயை விட கேவலம். யாரையும் குறிப்பாக சொல்லலை, அந்த வாழ்க்கையை சொல்கிறேன். மிருகத்தன்மை நமக்கு ரொம்ப அவசியம். மிருகத்தன்மை நம்மை விட்டு நீங்க வேண்டும், அப்போ தான் ஒற்றுமையாக வாழ முடியும். அப்போ மனத்தாழ்மையோடும் சாந்தத்தோடும் வாசியுங்க. நீடிய பொறுமையும் உடையவர்களாய். நீடிய பொறுமை என்பது, நீடிய பொறுமை அல்ல, பொறுத்து கொள்வது, புட்டிங் அப் வேத் அப்படின்னு அர்த்தம். புட்டிங் அப் வேத், அந்த சூழ்நிலையை பொறுத்து கொள்வது, தேவன் வைத்திருக்கிற சூழ்நிலையை பொறுத்து கொள்வது, சகித்துக் கொள்வது, அதை ஏற்றுக்கொள்வது. தேவன் என்ன அந்த சூழ்நிலையில் வைத்திருக்கிறாரு. அப்ப நீடிய பொறுமை என்றால் என்ன? கர்த்தர் அந்த சூழ்நிலை அனுமதித்திருக்கு மட்டுமாக அந்த சூழ்நிலையை பொறுத்து கொள்வது. அப்ப ஒற்றுமையை காத்துக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் அருளிய ஒற்றுமையை காத்துக்கொள்ள, இல்லைன்னா ஒற்றுமையை காத்துக்கொள்ள முடியாது. ஒற்றுமையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் அனுமதிக்கிற சூழ்நிலையை பொறுத்துக்கொள்ள. பிரியமானவர்கள், பாஸ்டர் சுந்தரையா ஒரு முறை பிரசங்கத்தில் சொன்னார், ஆண்டவர் அது என்னுடைய பசுமரத்து ஆணி போல உள்ளத்தில் பதிந்த வார்த்தை. ஆண்டவர் நம்மை நல்ல வழியில் நடத்தலை, வனாந்தரத்தில் ஆண்டவர் நம்மை நல்ல வழியில் நடத்தலை, ஆண்டவர் நம்மை சரியான வழியிலே நடத்துகிறார். இட்ஸ் நாட் எ குட் பாத், இட்ஸ் நாட் எ பிளசன்ட் பாத், பட் இஃப் யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் காட் யூ கேன் பி சர்டன் காட் இஸ் லீடிங் இன் தி ரைட் பாத். அநேக வேளைகளில் கர்த்தர் நம்மை அனுமதிக்கிற சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்ள விரும்புகிறோம். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, எலியூருக்கு பயந்து ஒருத்தன் புலியூருக்கு போனான். இந்த ஊரில் எலி நிறையா இருக்கு, எலி நிறையா இருக்குன்னு பயந்து அவன் போய் சேர்ந்த ஊரில் புலி நிறையா இருந்துச்சான். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஃப்ரம் ஃப்ரையிங் பேன் டு பேர்னிங் ஸ்டவ், ஃப்ரம் ஃப்ரையிங் பேன் டு பேர்னிங் ஸ்டவ் அப்படிம்பாங்க. ஒரு பொறிக்கிற சட்டியில் ஒரு சிக்கன் துண்டை போட்டு வறுத்தாங்க, பொறிச்சாங்களாம். அது எண்ணெயில் அதுக்கு பொறிப்பட இஷ்டம் இல்லை, ஐயோ அந்த ஹீட்டை தாங்க முடியலையே அப்படின்னு அந்த பேன்லேருந்து அந்த சட்டியிலேருந்து அது குதிச்சு குதிச்சு எங்கே விழுந்துச்சு? நெருப்புக்குள்ளே விழுந்துச்சான். பிரியமான நண்பர்களே, கர்த்தர் காண்பித்த வழி ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, ஒரு ஆல்டர்னேட்டிவை தேடினா இஸ்மவேல் பிறந்தான். வாழ்க்கையெல்லாம் உனக்கு அது நோவாயிருக்கும், வாழ்க்கையெல்லாம் உனக்கு நோவாயிருக்கும். கர்த்தர் உன்னை அனுமதித்திருக்கிற வழியை பொறுத்து கொள்ள பழக வேண்டும். பிரியமானவர்களே, எண்ணாகமத்தில் ஒரு வார்த்தை வரும், வழி நிமித்தம் அவர்கள் மன மடிவுள்ளவர்கள் ஆனார்கள். கர்த்தர் நடத்துகிற ஒரு வழி, வனாந்தர வழி, அந்த வழியை நிமித்தம் அவர்கள் மன மடிவுள்ளவர்கள் ஆனார். அப்படி மனம் சோர்ந்து போச்சு, மனம் விட்டு போச்சு, அவங்கள கொள்ளிவாய் சர்ப்பம் தீண்டிட்டு. கர்த்தர் நடத்துகிற பாதையை குறித்து யார் யாரெல்லாம் உள்ளத்துல ஒரு எரிச்சல், ஒரு வேதனை, ஒரு சோர்வு வந்திருக்கோ, ஏற்கனவே உங்களை பிசாசு தீண்டிடுச்சு, நீங்க செத்துட்டீங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் செத்த பிறகு சரீர பிரகாரமா உயிரோடு இருந்தது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னைக்கோ செத்து போயிட்டீங்க, இன்னைக்கு நடைபணமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா கர்த்தர் நடத்துகிற பாதை, கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த கணவன், கர்த்தர் கொடுத்த சூழ்நிலை, கர்த்தர் ஏதோ ஒரு பாதையில வைத்திருக்கிறார். என்ன பாதை? தண்ணி இல்லை, கோதுமை இல்லை, வார்கோதுமை இல்லை, திராட்சை ரசம் இல்லை, எண்ணெய் இல்லை, அத்திப்பழம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு மண்ணா, டெய்லி காலையில் மண்ணா, மத்தியானம் மண்ணா, சாயந்தரம் மண்ணா. செத்தவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு கல்லறை தோட்டம் கிடையாது. செத்த பணத்தை அப்படியே போட்டுட்டு வனாந்தரத்தில் போக வேண்டி இருக்குது. இது என்ன கர்த்தர் கொடுத்த சூழ்நிலை? இதுக்கு எகிப்திலே இருந்திருக்கலாமே. ஏதோ வைக்கோல் பொறுக்கி வயத்துக்கு எதையோ சாப்பிட்டோமே, செத்தவங்களை எங்கேயோ கொண்டு புதைச்சோமே, ஏதோ கஞ்சி ஊத்துனாங்களே, சிறங்கை வார்கோதுமை கிடைச்சதே, இந்த விடுதலையினால் என்ன கிடைச்சிச்சு? கோதுமை இல்லை, வார்கோதுமை இல்லை, வனாந்தரம், தங்க வீடு கிடையாது, செத்தவங்களை அடக்கம் பண்ண கல்லறை தோட்டம் கிடையாது. இதான கர்த்தர் நடத்துகிற பாதை. இந்த பாதை நிமித்தமா நீ மனமடிவானால் உன்னை வலுசு, உன்னை கொல்லி வாய் சர்ப்பம் தீண்டும். இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? இயேசுவ நம்ம நான் எல்லாம் கிடைச்சிடும், இயேசுவ நம்ம நான் எல்லாம் கிடைச்சிடும். இல்லை பிரியமானவர், கர்த்தர் நடத்துகிற பாதை சரியான பாதை. குடும்பத்தில் கணவன் அடி உத குடிகாரன், அதை தாங்க முடியாமல் ஒரு பெண் வந்து அழுதான்.
உண்மையாவே அந்த வேதனை, அந்த குடும்பத்துக்காக நானும் சிஸ்டர் எவ்வளோ பாரத்தோடு ஜெபிக்கிறேன், சிஸ்டர் அழுது ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் பெருமைக்காக இல்லை. ஆனால் அந்த சிஸ்டர் சொல்லும்போது அழுகையோடு சொன்னாங்க, எனக்காக கேட்க யாரும் இல்லை, எனக்கு அப்பா இல்லை, கூட பிறந்தவங்க இல்லை, எங்கேயும் எனக்கு கேட்க ஆள் இல்லை, அதனால தான் இவர் இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் கேட்க ஆள் இருந்தால் என்ன ஆயிருக்குமா? நீ இங்கே அடிபட்டு உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிற, எத்தனை நாள் உங்கள் அண்ணன் பார்ப்பார்? உங்கள் அண்ணி மூஞ்ச கட்ட மாட்டாங்க? இங்கே நீ அடிபட்டாலும் மனைவிங்கிற கௌரவத்தோடு இருக்கிற, அங்கே போயிட்டேன்னா அடி இல்லாமல் இருக்கும், ஓடுகாலிங்கிற பேரோடு தானே இருக்கணும், ஓடி வந்துட்டாங்கிற பேரோடு தானே இருக்கணும். அந்த சகோதரி ஆள ஆரம்பித்தார். தாழ்மையாக சொல்கிறேன், வேதனையான சூழ்நிலைகள் தான். ஆனால் ஒற்றுமையை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் என்னை இந்த பாதையிலே வைத்திருக்க விடியல் உண்டு, விடியல் உண்டு. அவருடைய வேலை, அவருடைய வழி, அவருடைய சித்தம். எப்படி எனக்கு இந்த விடியலை கொடுக்க வேண்டுமோ அவர் கொடுக்க தெரியும். நம்பிக்கை உள்ள சிறைகளை அரணுக்கு திரும்புகள் சிறைதான், ஆனாலும் ஒரு நம்பிக்கை. வேதனை, கண்ணீர், அடி, உத, தாங்கொன்னா பாடுகள். மிருகத்தோடு வாழ்கிறோம், ஒரு வெறியனோடு வாழ்கிறேன், ஒரு மாம்சம் மலைக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்றெல்லாம் நீ வேதனைப்படலாம். இல்லை இப்படி ஒரு பொம்பளைட்ட இருக்கேனே. ஒரு நாள் ஒரு ஆர்பிஐ ஆஃபீஸர் வேதனையோடு வந்த, இப்படிய மனைவி பண்றாயா என்று கதறி. அவர் என்னிடத்தில் சொன்ன அந்த பிரச்சனையை வெளியே சொல்ல முடியாது, கதறினார். ஒரு நாள் ஒரு போஸ்ட் மாஸ்டர், என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள், ஒரு போஸ்ட் மாஸ்டர் வந்தார். அவங்கெல்லாம் நாலு குடித்தனர் கடத்தில் குடியிருக்கிறாங்க. அவர் மாணவிக்கும் பக்கத்து வீட்டுக்காரிக்கும் ஏதோ ஒரு சண்டை வந்துடுச்சு, ஒரே குடித்தனம். உடனே இவர் வந்து கேட்குற, இந்த அம்மா வந்து சண்டை போடுது, நீங்கள் அவர்கிட்ட போய் சண்டை போடுங்க, அவர்கிட்ட கேளுங்க, உங்கள் பொண்டாட்டி இப்படி பேசிட்டா நீங்கள் கேளுங்கிறது. நான் எப்படிமா போய் நீ பொம்பளைட்ட பேசவே மாட்டியோ, உனக்கு அவளுக்கு என்ன சண்டை, ஏதோ டைரெக்ஷனில் போகுது. இவர் ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, இவர்கிட்ட தான் போஸ்ட் ஆஃபீஸ், சின்ன போஸ்ட் ஆஃபீஸ் கீ இருக்குது, ஆட்கள்லாம் வந்து காத்திருப்பாங்க. இவர் போய் போஸ்ட் ஆஃபீஸ் இவர் தான் திறக்கணும். பிந்தி போனேன், அங்கே ஸ்டாஃப் கொத்துவாங்க, காத்திருக்கோம் ஸ்டாம்ப் வாங்க, காத்திருக்கோம் கொத்துவான். அண்ணே நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு, நான் சொல்ல 85 அந்த காலகட்டம். அவட்ட சண்டை பண்ண சாயந்தரம் கேட்குற, நீ புருஷன்னா இப்போ கேளு, இல்லைன்னா எனக்கு புருஷன் இல்லை, நீ அவளை தான் வச்சுக்கிட்டு இருக்க. சில பெண்கள் சண்டை போடும்போது எந்த டைரக்ஷனுக்கு போவாங்கன்னே தெரியாது. இவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல, ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடுச்சு, போறாரு. அந்த அம்மா சட்டையை பிடிச்சி, இல்லை இவர் பதில் சொல்லிட்டு தான் போன்னு இழுக்குது. இழுத்த வேகத்தில் சட்டையை விட்டுட்டு, இவர் வெறும் பனியனோட பேங்க் போஸ்ட் மாஸ்டர், நடந்த சமூக தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன். இப்படியெல்லாம் சில அரக்கிகள்கிட்ட சில புருஷர்மார் மாட்டி இருக்கிறாங்க, சில குடிகார கொடுங்கோலர்கள்ட்ட சில மனைவிமார் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வெறும் பனியனோட வெளியே வந்து அந்த பனியனோட போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் அங்கே காத்திருந்தவங்க ஐயா ஓயன்னு கத்துறதுக்குள்ள ஒரு ஸ்டாஃப்ட கீயை கொடுத்துட்டு பக்கத்து ரெடிமேட் கடையில் போய் ஷர்ட் வாங்கி போட்டுட்டு ஆஃபீஸுக்கு போனேன். என்னையா பண்ணுறதுங்காரு, எனக்குலாம் நீலாம் ஒரு ஆம்பளைனால சாத்து சாத்திட்டு போயிருக்க கூடாது அப்படின்னு மாம்சத்தில் சொல்ல தோணுது. அனுபவம் இல்லாத நாட்கள். ஆனால் ஊழியக்காரனாக அப்போ தான் வந்த புதுசு, என்ன சொல்லன்னு தெரியலை. எங்களுக்கெல்லாம் அந்த சூழ்நிலை தெரிந்த ஒரே ஒரு வார்த்தை, சேம் பண்ணுவோம், சேம் பண்ணுவோம். இன்றைக்கு சொல்றேன், உங்க மனைவி எப்படிப்பட்டவளோ, கணவன் எப்படிப்பட்டவனோ, பிள்ளைகள் பெற்றோர் எப்படிப்பட்டவர்களோ, நீ வேலை பார்க்குற இடம் எப்படியோ, கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு, தண்ணி இல்லை, திராட்சரசம் இல்லை, எண்ணெய் இல்லை, கோதுமை இல்லை, வார்கோதுமை இல்லை, கர்த்தர் என்னை நடத்துகிற பாதை, கர்த்தர் நடத்துகிற பாதை. எப்படியோ கண்மலையிலிருந்து தண்ணீர் வரும், எப்படியோ தூதர் அறியாத மண் அவனால் போஷிப்பார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார்.
இது எலியூர் என்று நீ பயந்து ஓடினா புலியூருக்கு தான் போய் சேரப்போ. கர்த்தர் நடத்துகிற வழியின் ஒருவேளை நம்மளே சில தவறான பாதைகளை தெரிந்து கொண்டிருப்போம். யானை தான் தலையில் மண்ணள்ளி போட்ட மாதிரி நாமே நம்முடைய வாழ்க்கைக்கு அழிவாக இருந்திருப்போம். கர்த்தர்கிட்ட அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் இந்த தவறான வாழ்க்கையை தெரிந்து கொண்டேன், நான் தான் என் வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டேன், இன்றைக்கு நான் உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறேன், என்ன சரியான பாதையில் நடத்து. விடியல் உண்டு பிரியமானவர், நம்பிக்கை உள்ள சிறைகளாக இருந்து கர்த்தர் நடத்துகிற பாதை நிமித்தம் வழி மன மடிவாயிடாது. அப்போ நம்ம ஒற்றுமையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஆவியானவர் அருளிய ஒற்றுமையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய மனத்தாழ்மை வேண்டும், ஒரு மென்மையான அணுகுமுறை வேண்டும், கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு பலன் வேண்டும். அது மாத்திரமல்ல, வாசியுங்கள், நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அன்பினால், இந்த அன்பு என்று சொல்றது பல முறை சொல்லியிருக்கிறேன் பிரியமானே, அன்பு அன்புங்க சொல்றது நான் அன்பா இருக்கேன் அன்பா இருக்கேங்கிறெல்லாம் சல்லி காசியா இருக்கும் பிரயோஜனம் கிடையாது, ஒரு பைசா இருக்கும் பிரயோஜனம் கிடையாது. சும்மா முக்கிய மனை ரொம்ப அன்பா இருக்கேன் ரொம்ப அன்பா இருக்கேன் ரொம்ப அன்பா இருக்கேன் எல்லாம் வேஷம் படாது. அன்பு செய்யணுங்க, அன்புனா ஏதோ ஒன்று செய்யும். நீ அன்பா இருக்கனால ஒரு ஆளுக்கு ஒரு பைசா சும்மா மனைவிட்ட புருஷன்லாம் வேஷம் படாது. நீ அன்பா இருந்தா ஏதாவது செய்வேன், மனைவிக்கு இஷ்டமான ஒரு சாக்லேட் வாங்குவேன், புருஷனுக்கு இஷ்டமான ஒரு தின்பண்டம் வாங்கி கொண்டு வருவேன், ஏன்னா அன்பாக இருக்கல்ல, அவனுக்கு ஏதாவது செய்யணும் அவளுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். சும்மா டயலாக் நான் அன்பாக இருக்கேன் அன்பாக இருக்கேன் அவளுக்கு புரியவே இல்லை, நான் எவ்வளோ அன்பாக இருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ அன்பாக இருக்கேன் தெரியுமா, மாய்மாலும் பிரியமானவர்கள் அன்பு செய்யணும். அவருடைய உச்சம்தான் நம்முடைய உயிரை கொடுக்கறது, நம்ம உயிரை கொடுக்கறது. ரொம்ப ஒரு நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இந்த இடத்துல அன்புங்கிற அந்த வார்த்தை பன்மையை குறிக்குது. லவ்ஸ், லவ்ஸ்ன்னு சொல்ல முடியாது, மல்டிடியூட் ஆஃப் லவ், எந்தெந்த சூழ்நிலைக்கு எப்படி எப்படி அன்பு காட்ட வேண்டுமோ அந்த அன்பு. குறிப்பை சொல்லி முடிக்கிறேன், அப்போ ஒரு மனத்தாழ்மை வேணும், ஒரு மிருதுவான அணுகுமுறை வேணும். பெரியம்மல் கர்த்தர் வைத்திருக்க சூழ்நிலையில் கர்த்தர் வழிதறக்க மட்டும் பொறுத்திருக்க தெரியணும், அன்பு செய்யணும். பிரியமானவர்களே, அன்புடன் என்ன செய்யணுமா, சமாதான அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. ஒருவரை ஒருவர் தாங்கிங்கிறது மூல பாஷையில் சப்போர்ட் பண்ணி கீழே விழாம தாங்கி, ஒருவர் குறைய ஒருத்தர் நிறைவாக்கி, அந்த குறையே சுட்டி காட்டி சுட்டி காட்டி சுட்டி காட்டி கொத்தி குதறி பிடுங்கி பிரியமலை வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிக்கிட்டு இருக்காம அந்த குறையில அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி. கணவனுக்கு ரொம்ப மறக்கிற குறை இருக்கு, நான் எப்படி சப்போர்ட் பண்ணலாம், அவருடைய ஞாபக சக்தியாக நான் மாறுறேன், அவருக்கு நினைப்பூட்டுறேன், அவருக்கு என்னென்ன காரியங்களை செய்கிறேன். மனைவிக்கு ஒரு பலவீனம் இருக்குது, வேலை செய்ய முடியலை, நாம் உதவி செய்கிறேன், ஏதோ ஒரு சின்ன உதவி. குரங்கு மலையை தூக்கிட்டு வந்தால் அணில் ஒரு கல்லையாவது தூக்கிட்டு வரலாம்ல, ஒரு சின்ன உதவி. சாப்பிட்ட தட்டை கழுவுற இடத்துல கொண்டு வைக்கலாம்ல, தின்னுட்டு தின்னுட்டு டம்ளர் ஒரு இடம், காஃபி ஒரு இடம், சாக்ஸ் ஒரு இடம், ஷூஸ் ஒரு இடம் அப்படின்னு போடாமல் ஒரு சின்ன உதவி செய்யலாமே. நம்ம சாப்பிட்டு கழுவி வைக்க முடியாட்டாலும் கழுவுற இடத்துலையாவது கொண்டு வைக்கலாமே, இந்த ஒரு பண்பாடாவது வேண்டாமா, தாங்குங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஒருவர் பலவீனம், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பலவீனம் இருக்கலாம், பெற்றோருக்கு ஒரு பலவீனம் இருக்கலாம், அண்ணனுக்கு ஒரு பலவீனம் இருக்கலாம், தங்கச்சிக்கு ஒரு பலவீனம் இருக்கலாம், தாங்கி என்று சொன்னால் அவங்கள சப்போர்ட் பண்ணி. எனக்கு இன்னும் ஒரு ஃபேமிலி செமினாரில் பேசுகிற மாதிரி இருக்கு. பிரியமானவர்கள், கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க தீர்மானித்தது அந்த வருஷத்தின் துவக்கத்தில் இப்படி ஒரு செய்தியை அனுப்பித்தார. இதை நான் எதிர்க்கு முன்னால் எங்கேயும் பேசினதில்லை, யாரும் பேசி நான் கேட்டதும் இல்லை. கடந்த வாரம் முழுவதும் இந்த வேத பகுதியை பல முறை வாசித்தேன், தாழ்மையாக அதனால தான் நான் நிறுத்த முடியாது, தியானித்த எல்லாவற்றையும் சொல்லி தீர்க்கவும் முடியாது. அன்பினாலே ஒருவரை ஒருவர் சப்போர்ட் பண்ணி தாங்கி, அப்படியே கீழே விழுறவங்களை தாங்கி பிடிக்கிற மாதிரி தாங்கி. சமாதான கட்டினாலே, சமாதான கட்டு, அந்த கட்டு கட்டுங்கிற வார்த்தை பிரியமானவர்களே நல்ல ஒரு வார்த்தை, லிகமெண்ட் அப்படின்னு இருக்கு. லிகமெண்ட் என்று சொன்னால் தசை நார், நம்முடைய மூட்டுகள், ஜாயின்ஸ், நம்முடைய மூட்டுகளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற தசை நார். நார்னா ஒரு கயர், நம்ம கால் மூட்டில் தசை நார் பின்பக்கத்தில் இருக்கும்,
போஸ்டீரியர் ஆன்டீரியர்னு சொல்லுவாங்க. ரெண்டு தசைனர் அந்த மூட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்மளால் மடக்க முடியுது, நடக்க முடியுது, இல்லைன்னா கீழே தனியாக போயிடும், மேலே தனியாக போயிடும். அந்த ரெண்டு அருமையாக ஆண்டவை அந்த தசை நாரை வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. புருஷனையும் மனைவியும் பிடிச்சிட்டு இருக்கிற தசை நாருக்கு பைபிளில் உள்ள பேர் சமாதானம். பெற்றோரையும் பிள்ளைகளையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற தசை நாருக்கு பேர் சமாதானம். சமாதானம்னா சண்டை இல்லாமல் இருக்கிறது அல்ல. இட்ஸ் நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் வார். நான் என் மண்டலம் சண்டையே போட மாட்டோம் அப்படின்னா சமாதானமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் குடும்பம், ரெண்டு பேரும் சண்டையே போட மாட்டாங்க. அந்த காலத்திலே அவங்களுக்கு கார் உண்டு. இவர் முதல்ல பிறப்பிட்டா இவர் வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்துக்குவார், அந்த அம்மா பின்னால் வந்து ஏறிக்குவாங்க. அந்த அம்மா முதல்ல பிறப்பிட்டா அந்த அம்மா பின்னால் உட்காந்துக்கும், இவர் டிரைவர் சீட்டில் உட்காந்து ஏன் பிந்தி வந்தால் ஏன் பிடிப்பான்னு ஒரு சண்டை கிடையாது. ரெண்டு பேரும் ஒன்றா கிளினிக் போவாங்க. இந்த அம்மாவுக்கு தனி ரூம், அவருக்கு தனி ரூம், அவருக்கு தனி பேஷன்ஸ், இவங்களுக்கு தனி பேஷன்ஸ். யார் முதல்ல கேஸ் முடிக்கிறாங்களோ அவங்க காரில் வந்து உட்காருவாங்க. சண்டையே போடாமல் அடுத்தவங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா வீட்டுக்கு வருவாங்க. வந்தவொடனே ரெண்டு பேரும் அவங்கவுங்க ரூமுக்கு போவாங்க. ரெண்டு பேருக்கும் தனித்தனி சமையல், ரெண்டு பேருக்கும் தனித்தனி கிச்சன், ரெண்டு பேருக்கும் தனித்தனி வரவு செலவு. ஏன் சண்டை வரப்போகுது? இதாயா சமாதானம்? சிலருக்கு இப்படி இருந்தாலே மேலே நினைப்பீங்க. சமாதானங்கிறது சண்டை இல்லாமல் இருக்கிறது அல்ல. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின என்மேல் வந்தது. அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார். அவர் நம்முடைய சமாதான காரணராகி என் குடும்ப சமாதானத்துக்கு என்ன காரணமாக இருக்கணும். என்ன பனிஷ்மெண்ட் வந்தாலும், என்ன சாஸ்டைஸ்மெண்ட் வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். எப்படியாவது என் குடும்பம் சமாதானமாக இருக்கணும், நாங்கள் அண்ணன் தம்பி சமாதானமாக இருக்கணும், என்ன நஷ்டம் வரட்டும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிறேன், என் குடும்பம் சமாதானமாக இருக்கணும், நான் சமாதானத்துக்கு காரணமாக இருக்கணும், நான் ரத்தம் சிந்தியாவது சமாதானம் வரணும், நான் ரத்த காட்டேரியாக ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற மிருகமாக இருக்கக்கூடாது, எனக்கு சமாதானம் வேணும். அதான் அந்த லிக்மெண்ட், தசை நார், அதான் கணவனி மனைவி ஒன்றா சேர்க்குது. பிரியமானவர்களே, இந்த லிக்மெண்ட் டயர் ஆங்கில ஆராதனை கேட்ட எத்தனை பேருக்கு தெரியும்னு, விளையாண்டவங்களுக்கு தான் நான் தெரியும். நாங்கள் ரெண்டு மூணு பேர் கை வைத்தணும். இப்போ தமிழ் ஆராதனையில் கேட்குறேன், லிக்மெண்ட் டயர், லிக்மெண்ட் டயர் எத்தனை பேருக்குங்க தெரியும்? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட அதே கை தான் திரும்பவும் தெரியுது. சில குரல் அது என்னன்னு தெரியாமல் இருக்கும். லிக்மெண்ட்டில் மூணு பிரச்சனை வருமா. ஒன்று வந்து லிக்மெண்ட் ஸ்ட்ரெயின், டடக்குற சத்தம், கால் கால் பசகிச்சு, கால் பசகிச்சு, ஐயோ முட்டு பசகிச்சுமோ, நீட்டவும் முடியாது, மடக்கவும் முடியாது, போட்டுக்கிட்டு தேய்ச்சி கீச்சு விட்டால் கொஞ்சம் சரியாக, அப்போ பரவாயில்ல, சரியாயிடுச்சு. இது லிக்மெண்டில் ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு, கொஞ்சம் கூட அழுத்திட்டோம், ஸ்டெப்ஸில் இறங்க கடக்குன்னு இறங்கிடுச்சு. இன்னொன்று லிக்மெண்ட் ஸ்ப்ரெயின், லிக்மெண்ட்டில் சுளுக்கு வந்துடும், முடியவே முடியாது, மடக்க முடியாது, எப்பா எம்மா எம்மா எப்பாங்கணும், காலெல்லாம் அசைக்க முடியாது, என்னமோ பண்ணி பண்ணி கொஞ்சம் அப்புறம் எப்படியோ சரியாக்கிடலாம். மூன்றாவது லிக்மெண்ட் எங்க போன் உடஞ்சிச்சுன்னா பேண்டேஜ் போட்டு சரியாக்கிடலாம். லிக்மெண்ட் டேரானா பொதுவாக ஆப்ரேஷன் பண்ணிலாம் சரியாக்க முடியாது, காலம்தான் அதை சரியாக்க வேண்டும். பட்டவங்களுக்கு தெரியும், உள்ள தைக்க முடியாது. காலம் சரியாக்கினாலும் ஸ்போர்ட்ஸில் இருந்தவங்களுக்கு தெரியும், எங்கெங்க லிக்மெண்ட் டேர் வந்துச்சோ அப்பப்போ என்ன செய்யும் சொல்லுங்க, அந்த இடத்துல வலிக்கும். பட்டவங்க எங்களை தெரியும், சமாதானம் தான் அந்த லிக்மெண்ட். அது டேர் ஆயிடுச்சு, ஆவியானவர் அருளிய ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முடியாத பிரியமானவர். நீங்கள் கிறிஸ்தவங்கன்னா, உண்மை கிறிஸ்தவங்கன்னா, பண்டிகை கிறிஸ்தவர்கள் அல்ல, இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்றால், அவர் உங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் ஏற்புடையவர்களாய் வாழும்படி தீர்மானி கெஞ்சி கேட்குறேன். ஆண்டவருடைய சிறையாக, ஆண்டவருடைய கைதியாக,
ஆண்டவரால் பிடிக்கப்பட்டவனாக உங்களிடத்துல கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடப்பது என்றால் என்ன? உங்களுடைய ஆவியானவர் அருளிய ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு எப்போதும் முனைப்போடு இருங்க. அந்த ஒற்றுமை கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட பாதிக்கப்படக்கூடாது. அந்த ஒருமன், அந்த ஒருமைப்பாடு. விசுவாசிகள் என்ற கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவருடைய நடுவில் உண்டு என்று பக்தன் பாடினது போல், ஒருமனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லத்தக்க விதமாக நம்முடைய எல்லா குடும்பங்களும், கர்மேல் குடும்பமாக இருக்கிறவர்கள், வருகிறவர்கள், இன்னும் ஒருவேளை மன வருத்தத்தாரே போயிருந்தவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வருகிற நாட்களில் ஒற்றுமை அங்கே தான் இருக்கு. எப்போ அந்த ஒற்றுமை வரும்? நமக்குடைய மனதில் ஒரு தாழ்மை உணர்வு இருக்குமானா, ஒரு மிருதுவான அணுகுமுறை இருக்குமானா, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சூழ்நிலையை விடியல் வரும் மட்டுமாக பொறுத்து கொள்ள பலன் இருக்குமையானா, நாம் அன்பினாலே, பலவிதமான அன்பினாலும், சகல விதமான அன்பினாலும் நிறைந்து ஒருவரை ஒருவர் சப்போர்ட் பண்ணுவோமையானா. பிரியமானவர்கள், இந்த சமாதானம் தான் நம்ம எல்லாரையும் ஒன்றாக இணைக்கிற ஒரு லிக்மெண்ட். பிரியமல், ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் இணைக்கிற லிக்மெண்ட் என்று அறிந்திருப்போமே ஆனால் ஆவியானவர் அருளிய ஒற்றுமையை நாம் காத்துக்கொள்ள முடியும். இருக்கிறது எளிமின் என்று ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே.